வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே, எப்படி இருக்கீங்க? ஓகே, ஸோ இன்னைக்கு ஒரு வழியாக பிக்பாஸ் கொண்டாட்டம் முடிந்து விட்டது. நாங்கள் 21 மணி நேரம் பார்த்த ஒரு நிகழ்வு வந்து ரொம்ப ஷார்ட்டாக ஒரு 3.5 மணி நேரத்தில் முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் ஒரு 1.5 மணி நேரம் ஆடு போயிருக்கோம். இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, நாங்கள் பார்த்த பல விஷயங்கள் வரவில்லை. விசித்திரா அவர்கள் மன்னிப்பு கேட்டாங்க. அந்த மன்னிப்பு கேட்டதில் பாதியை காணோம். அதுக்கு தினேஷ் பதில் சொன்னது வந்து ஒரு மாதிரி ஆக்வேர்டாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். அது வரல. ஸோ அப்படி நிறைய விஷயங்களை கட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதெல்லாம் லைஃப்பில் சகஜம்தான், நம்ம எதிர்பார்க்குற எல்லாம் வருமானு. அதே போல் விஷ்ணுவை வந்து சீண்டிய அவங்க பேர் என்ன சொல்கிறது, மாயா. அவர் வந்து மாதுளை ராஜான்னு ஒரு இடத்துல சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து நீ என்னம்மா சனிக்கிழமை ஆனால் சாந்தமாயிடுறீங்க, மற்ற 6 நாள் சண்டை போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒருத்தர் வெள்ளிக்கிழமை எடுத்துக்கிட்டாரு, நான் சனிக்கிழமை எடுத்துட்டேன், அதனால் என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஸோ வெள்ளிக்கிழமை எடுத்துக்கொண்டவர்னு சொன்னது வந்து விஷ்ணுவை. அதாவதுங்க, விஷ்ணுவை தூண்டி விடுறதன் மூலமாக இவங்க என்ன சாதிக்க போகிறாங்க, அந்த மாதிரி விஷயங்களை வந்து ரொம்ப, அதாவது உங்களை பற்றி யாரும் பேசலை, நீங்கள் அவர் ரொம்பக்கு போகிறீங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு புரியவே இல்லை. அது வந்து ஒரு தவறான மெத்தட். அது இதையெல்லாம் யார் ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் சார். இப்போ தான் எல்லாருக்கும் லிங்க் போட்டுட்ருக்கேன், வந்துடுறேன். ஸோ ஒரு, அதாவது பிக்பாஸில் வந்து நிறைய விஷயங்களை கரெக்ட் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க பிக்பாஸ் கொண்டாட்டத்துக்கு வந்தால். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இது வேறு மாதிரி போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எனிவே, ஸோ பண்ணுறவங்க பண்ணட்டும், நம்ம வேலையை பார்ப்போங்கிற மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம ராமச்சந்திரன் நேத்திக்கு வந்து விசித்ரா அவங்களோட ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காரு. ஆனால் வந்து நேற்று வந்து பேசவே இல்லை அவர். இந்த மாதிரி நிறைய பேர் எஸ்கேப் ஆடுறாங்க, ஏனென்று தெரியவில்லை. அதுக்கப்புறம் வேற என்ன, இந்த பூமதி அம்மா மெசேஜ், ஓ அவங்க ஃபுல்லாக ஆஃப்லைனில் இருக்காங்க, அவங்க லிங்கே இல்லாமல் இருக்குது, கனெக்ஷனே இல்லாமல் இருக்குது, ஏன் அப்படின்னு தெரில. சரி, எல்லோரையும் பிடிக்கலாம் இருங்க ஒரு நிமிஷம், எல்லாருக்கும் அப்படியே லிங்க் இது மட்டும் அனுப்பிச்சுட்டு வந்துடுறேன். ஒரே நிமிஷம், இங்கே லக்ஷ்மி அம்மாவோட லிங்கை காணோம். எங்கே போயிட்டாங்க? பிரத்திவி கஜலக்ஷ்மி. ஸோ ஏற்கனவே லோகேஷ் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், ஸோ எப்படி போயின்னு இருக்கு பிக்பாஸ் கொண்டாட்டத்தை, என்ஜாய் பண்ணிங்களா? நாங்கள் பார்த்த விஷயங்களை நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதில் கிட்டத்தட்ட நாங்கள் பார்த்ததில் 1/3 கூட அங்கே இல்லைங்கிறது தான் உண்மை. பிக்பாஸ் கொண்டாட்டத்தில் நம்ம நினச்ச மாதிரி, அதாவது பூர்ணிமா டான்ஸ் ஆடும்போதும் சரி, அனன்யா டான்ஸ் ஆடும்போதும் கூட்டமே கிடையாது. நாங்கள் ஸ்டேஜில் மக்கள் மட்டும்தான் உட்காண்டிருக்கோம், ஆனால் சைடில் வந்து பிபி கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாம் காலியாக இருந்துச்சு. ஆனால் அவங்க பாடும்போது அவங்க கை தட்டுற மாதிரி காமிக்கிறாங்க, அதெல்லாம் எடிட்டிங் சூப்பராக தெரியுது. ஏன்னா நாங்கள்லாம் பார்த்தோம்ல, எங்களுக்கு தெரியுமே. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தோம். அதே போல் இந்த இவங்க, நம்ம அவங்க பேர் அக்ஷயாவும் விஜயும் ஆடின டான்ஸ் வந்து நாங்கள் கிளம்புனதுக்கப்புறம் டான்ஸ் போட்டிருக்காங்க. அங்கேயும் மக்கள் கை தட்டுற மாதிரி எல்லோரும் இருக்க மாதிரியும் காட்டியிருக்காங்க. இதெல்லாம் வந்து எடிட்டிங் சூப்பராக தெரியுது. ஆமாம். அதே போல் அர்ச்சனாவுடைய நேர்மையை சந்தேகித்த கூல் சுரேஷ், அந்த காதில் இந்த யானை மாதிரி வச்சுட்டு பேசினாங்க இல்லையா, அதில் வந்து அர்ச்சனா உண்மையாக ஜெயிக்கலையாம், நேர்மையாக ஜெயிக்கலையாம், பிஆர் வச்சு ஜெயிச்சாங்களாம் அப்படின்னு சொன்னார். அந்த பிஆருங்கிற வார்த்தையில இங்கே எடிட் பண்ணிட்டாங்க, பட் அங்கே நாங்கள் பார்த்தோம் இல்லையா அந்த வார்த்தை, நேர்மையாக ஜெயிக்கலையாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அதே போல் விஷ்ணுவை வந்து நிறைய இடங்களில் வந்து ஒரு மாதிரி கன்னிங்காக பண்ணிட்டு இருந்த மாயாவை பார்க்கும்போது இன்னும் அவங்களாம் திருந்தலையோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. பட் இவங்க பூர்ணிமா வந்து அவங்கள பற்றி தான் பேசிக்கிறாங்களே தவிர அவங்க பர்சனலாக யாரையும் அட்டாக் பண்ணல. பட் மாயா அதை பண்ணிட்டு இருந்தாங்க, அது குறிப்பாக விஷ்ணுவை பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது தான். பிக்பாஸ் கொண்டாடுறதுக்கு வர்றதே வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுங்கிறது தான். ஸோ இங்கேயும் பிரச்சனை பண்ணிட்டு தான். அது இவர் விஷ்ணு வந்து அதை காதிலே வாங்கிக்கல, அதான் ஒரு பெரிய பியூட்டி. அவங்க என்னென்ன பண்ணிட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி விருட்டார். அதே போல் பூர்ணிமாவும் விஷ்ணுவும் அண்ணன் தங்கச்சி அப்படின்ட்டாங்க. அவர் வாயால் அதை சொல்ல வச்சாங்க, அதுதான் பியூட்டி. அது ஒரு ஜாலியாக போச்சு. ஸோ இதை பார்த்தவங்க வந்து பேசலாம், நான் மேலே லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்களும் பேசுங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் என்னோட கண்டன முடிச்சிடறேன் கிடக்கிறது. அதுக்கப்புறம்
அர்ச்சனாவுடைய ஃபேன்ஸ் வந்தாங்க இல்லையா, அது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. பட் என்னையுமே கூப்பிட்டாங்க அந்த அங்கே என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நான் ஜென்ரலாக அங்கே போகிறேன் அப்படின்னா ஏதோ ஒரு கிஃப்டோட போகணும், நான் விருந்தையோடு வந்துட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். மற்றவங்க எல்லோரும் மேலே போனாங்க, போயிட்டு நம்ம லோகேஷ் ராமச்சந்திரன் எல்லாரும் அங்கே டிசி விழாவிலேருந்து ஒரு 2 பேர் இருந்தாங்கங்கிறது எனக்கு பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்தது. ஸோ பிக் பாஸ் கொண்டாட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளோட பார்ட் நம்ம சேனல்லேருந்தும் பார்ட் இருந்தது ரொம்ப சந்தோஷம். ஸோ அது நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதில் ராமச்சந்திரன் பேசுனது, இவர் லோகேஷ் பேசுனதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க, ஏன்னா ஒரு பாட்டு கேட்டார் அவங்க என்னால் இப்போ பாட முடியாதுன்னு சொன்னாங்க. ஸோ அது கட் ஆயிடுச்சு. மற்றபடி எல்லாத்தையும் அந்த பொண்ணு கூட பாடினது கூட இது கட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். டான்ஸ் ஆடினது, டான்ஸ் ஆடுறது போட்டாங்களோ இல்லை, அது மாதிரி நிறைய விஷயங்களை கட் பண்ணிட்டாங்க, ஜெனரிக்காக கொண்டு போயிட்டாங்க அப்படியே. அதே போல் நம்ம இவர் கூர் சுரேஷ் வந்து அப்பப்போ எஸ்டிஆர் ஆவுன்னு கத்திட்டு இருந்தார், அதில் ஏதோ ஒன்றுட்டு போட வேண்டியதாக போச்சுன்னு நினைக்கிறேன். அது போட்டாங்க, நிறைய கட் பண்ணியிருக்காங்க அவரோட பேசுனது. நான் வந்து இவர் கூல் சுரேஷை கிண்டல் பண்ணதை வந்து என்ன உங்கள் கிளாஸ்மேட்லாம் கூப்பிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி பிரியங்கா கேட்டாங்க, அதெல்லாம் கட் ஆயிடுச்சு, நிறைய போட்டிருந்தோம். அதே போல் மாயாவை நான் பாட சொன்னது, அதெல்லாம் வந்து கேமராவில் வராதுன்னு தெரியும், பட் இருந்தாலும் அதெல்லாம் நாங்கள் ரொம்ப ஜாலி மோடில் பண்ணிட்டு இருந்தோம். அப்படி எல்லாருமே இன்ட்ராக்ட் பண்ணேன். நான் பூர்ணிமாவோட நிறைய பேசிகிட்டு இருந்தேன், அந்த இவர் ரதீஷ் வந்தார் இல்லையா, ரதீஷ் இருக்கும்போது பூர்ணிமாவோட நான் நிறைய பேசியிருந்தேன், ரொம்ப ஜாலியாக தான் இருந்தது. அது யார் யாருமே, அதாவது இப்போ நீங்கள் பூர்ணிமா அர்ச்சனா மாயா எல்லாரும் ஒன்றும் ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் ஒரு விஷயம் கவனிச்சிங்களா, அந்த அர்ச்சனா வந்து அந்த பொண்ணு பாராட்டி பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க, மாயா பூர்ணிமா ஒரு மாதிரி ஃபேஸ் ஒரு மாதிரி காட்டிட்டு இருந்தது எடிட் பண்ணி காமிச்சானுங்க, அதை எத்தனை பேர் கவனிச்சிங்க. இப்போ அதெல்லாம் கூட அவங்க அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அது என்னதான் நீங்கள் அர்ச்சனோட ஃப்ரெண்ட்லியாக பழகிறேன் அப்படின்னாலும் அதை பார்க்கும்போது அது ஏதோ எடிட் பண்ணி போட்டாங்களா இல்லை உண்மையிலேயே அப்போ நடந்துச்சான்னு தெரில, பட் அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ண மாதிரி தெரிஞ்சது. என்னமோ, அதாவது ஒரு 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 விஷயத்துல ஒரு என்ன புரியுது அப்படின்னா, இவங்களோட பிரச்சனைகள் இன்னும் முடியல. கூல்சரி கூட ஒரு சொல்லுவார் பாருங்க, அதாவது எல்லாரும் வந்து தேங்க்ஸ் சொன்னானுங்க, ஆனால் நேற்று இன்னைக்கு காலையில் வரைக்கும் திட்டிட்டு இருந்தவங்க எல்லாரும் கூப்பிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொன்னது உண்மை. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அது அதே போல் விஷ்ணு வந்து சொன்ன விஷயங்கள்ல ரொம்ப என்ன சொல்றது, ஒரு ரொம்ப ஜாலியாக தான் இருந்தார். பட் இந்த பூர்ணிமா வெர்சஸ் அந்த இது மட்டும் தான் கொஞ்சம் டென்ஷன் ஆனார், மற்றபடி அவர் ரொம்ப ஜாலியாக தான் இருந்தார் அவர். அது அவங்க பேர் வரும்போது அவர் கண்டுக்கலை பெருசாக, அதை ரியாக்டும் பண்ணிக்கல, அப்படி அமைதியாக இருந்துட்டு போகிறதா நல்லது அப்படின்னு சொல்லி இருந்திருப்பார் போல். ஸோ அது ஒரு பக்கம். அதே போல் அர்ச்சனாவுடைய அந்த பிஆர் விஷயத்தை ரொம்ப கட் பண்ணி நேர்மையாக இல்லைங்கிற மாதிரி கொண்டு போயிட்டாங்க, அந்த விஷயம் மட்டும் அவங்களுக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆயிருக்கும். அப்போ அதை வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க பிரியங்கா, அதை இவங்க வந்து ஓட்டு போட்டு தான் ஜெயிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை கன்வின்ஸ் பண்ணி அப்படியே ஒரு மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அது கொஞ்சம் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அர்ச்சனாக்கு. இப்படி பல சம்பவங்கள் நடந்துச்சு. எனக்கு வந்து முக்கியமாக தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அர்ச்சனாவுடைய பாட்டு ரொம்ப சூப்பராக பாடியிருந்தாங்க. அந்த வாய்ஸ் டோன் அப்படியே என்ன சொல்கிறது, ஒரு ஹை டோனில் கொண்டு போய் பாடுறது அப்படிங்கிறத அந்த மச்சக்காரி பாட்டு பாடினாங்க இல்லையா, அது ரொம்ப அருமையான ஒரு டோன். அது ஒரு 2 டேக்கா இல்லை, ஃபஸ்ட்டு சும்மா செக் பண்ணாங்க, 2வது ஒரு தடவை பாடினாங்க, இன்னொரு தடவை போயிடலாம்னு சொல்லும்போது இன்னொரு தடவை போனாங்க, அதை முடிஞ்சிச்சு அவ்வளோதான். மாயாக்கெல்லாம் 1.5 மணி நேரம் ஆச்சு, அவங்க இப்போ பாடினாங்க இல்லையா, இதை திரும்ப 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 நாங்கள் கேட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா எப்படி இருக்கு பாருங்க. அதுபோல் இவங்க பூர்ணிமாக்கெல்லாம் 2 மணி நேரம் ஆச்சு, போட்டு இந்த பக்கம் டான்ஸ் அந்த பக்கம் டான்ஸ் எதுவும் பண்ணி ஏதோ கட் பண்ணி எடிட் பண்ணி போட்டாங்கன்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் அனன்யா, அனன்யாவுக்கும் நிறைய டேக் எடுத்தாங்க, பட் ஆனால் அவங்க சூப்பராக ஆடினாங்க, எல்லா இடத்துலையுமே ரொம்ப சூப்பராக ஆடினாங்க. அனன்யாவுக்கு வந்து அவங்க வந்து கிளாசிக்கல் டான்ஸர், அதனால் ரொம்ப அருமையாக பண்ணிட்டாங்க. இந்த அனன்யா ஆடினது, பூர்ணிமா ஆடினது, மாயா ஆடினது அப்போல்லாம் யாருமே இல்லை, கண்டஸ்டன்ஸ் எல்லாம் கிடையாது, ஆனால் அதெல்லாம் எடிட் பண்ணி அழகாக மேட்ச் பண்ணி போட்டிருக்காங்க. அதெல்லாம் ஏன்னா நாங்கள் நம்ம 20-21 மணி நேரம் உட்காந்துருந்தாலும் நமக்கு தெரியும் எல்லாமே. ஸோ இதெல்லாம் பார்த்தா, ஸோ பிக் பாஸ் கொண்டாட்டம் எப்படிலாம் எடிட் பண்ணி போடுறாங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அந்த வகையில் மிகச் சிறப்பு. அதே போல் இவங்க விசித்ரா வந்து இவரோட நம்ம அவர் பேர் என்ன, ராமரோட ஷோல்டர் அப்படி கை வச்சு இப்படி தள்ளுவாங்க, அவர் கீழே விழுந்துருவார், அவர் தலையில் இருக்க அந்த இதெல்லாம் எடுத்துருவாங்க, அது அதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. அது ஆக்சுவலாக ப்ரொமோவில் வந்துச்சு, ஆனால் இதில் எடிட்டர் வெர்ஷனில் போயிடுச்சு. அது இருந்துதான் நான் ஜாலியாக இருந்திருக்கும் ரொம்ப. அவர் அவங்கள பற்றி இது கிண்டல் பண்ணி 2 இடத்துல பண்ணியிருந்தார், அந்த இது அது இதுவோ இதோ ஒன்று அதில் 2 பண்ணியிருந்தார். அதுக்காக அப்போ பாவம் கரெக்டாக அவங்க உள்ளே வந்தாங்க, வெளியில் போயிட்டு வரும்போது யார் வந்திருக்கா பார்த்தீங்களா அப்படின்னு ராமரை கேட்டாங்க, உடனே அவங்க ஸ்டேஜுக்கு வந்துடுவாங்க நேராக, அந்த விஷயத்த கட் பண்ணிட்டாங்க. அப்படி நிறைய விஷயங்கள் அங்கே பார்த்ததை நிறைய கட் பண்ணிட்டாங்க.
ஆக்சுவலாக அவங்க எல்லாம் தண்ணி குடிக்க சொல்லி டாஸ்க் இல்லையா, அந்த தண்ணி குடிக்கிற டாஸ்கே இல்லை. ரெண்டு பேரும் எங்கடா பண்ணிக்கிட்டு ரெண்டு இவர் மதுரை முத்துவையும் ராமரையும் துரத்தி விட்டாங்க சரியாக பண்ணலைன்னு சொல்லிட்டு. பட் அது இதை ஒரு குயிட் இன்ட்ரெஸ்டிங் ஆகணுங்கிறதுக்காக தான், வேற ஒன்றும் பெருசாக வித்தியாசங்கள்லாம் இல்லை. ஸோ அது ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்க. அதே போல் ஜல்சா குமார், ஜல்சா குமாரோட பேட்டர்ன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுலேயும் நிறைய கட் பண்ணியிருக்காங்க, நிறைய கட் பண்ணியிருக்காங்க. ஒரு சிலர் இது மட்டும் தான் வெளில வந்துச்சு. மாயாவது பற்றி சொன்னார். மாயாவது அந்த சனிக்கிழமை ஆறு நாள் நான் சண்டை போட்டிருக்கு, ஆறாவது நாள் சமாதானம் ஆயிடுறியுமா அப்படின்னு. அதுக்கு அவங்க தான் சொன்னாங்க, வெள்ளிக்கிழமை ஒருத்தர் எடுத்துக்கிட்டாரு, நான் ஒன்று சனிக்கிழமை எடுத்துக்கிறேன் அப்படின்னு. அது ஆக்சுவலாக வந்து விஷ்ணு அவர்களை கொஞ்சம் ஹர்ட் பண்ணுற மாதிரி பண்ணாங்க. பட் அதுதான், அந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது தான். அதுக்கு அவங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு நேரடியாக பதில் சொல்கிறதை விட்டுட்டு இன்னொருத்தரை வந்து குற்றம் சாட்டுவதோ அல்லது அவங்களை இது பண்ணுறதோ வந்து நல்லா இருக்காது. அதே போல் தினேஷ்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார், அவர் அது இருக்கிறதால டென்ஷன் ஆறாரு அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா. அது நான் உடனே அதை ஒரு காரணம் சொன்னார், காரணம் சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொன்னார், அதுக்கு எப்போ பார்த்தாலும் அப்படி இருக்கிறது தப்பு இல்லையா அப்படின்ற மாதிரி ஜல்சா குமார் சொன்னது. அவர் கோபம் இருந்தது, ஆனால் அது வேற மாதிரி சமாளிச்சிட்டார் தினேஷ். அது மாதிரி எல்லாருக்குமே ஒவ்வொரு விஷயத்த சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப அருமையா இருந்தது அந்த அந்த ஜல்சா குமார். அவரை பத்தின ஜோக்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் போச்சு. அது ரொம்ப அருமையா பண்ணி கொடுத்தாரு ஜல்சா இவர். அவர் பேர் என்ன மறந்துட்டேன், இந்த காமெடி ஆக்டர். அவர் இப்போ சீரியலாக கூட பண்ணிட்டு இருக்காரு, ரொம்ப அருமையாக பண்ணி கொடுத்தாரு அவரும். அதுக்கப்புறம் வேற இந்த இந்த செக்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த காதில் வச்சுக்கிற செக்மெண்ட், அது வந்து ஒரு ரெண்டு போர்ஷன் இவங்களுக்கு எடுத்தாங்க, ரெண்டு போர்ஷன் பாய்ஸ்க்கு எடுத்தாங்க. பாய்ஸ்க்கு எடுத்ததெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதான் பூர்ணிமாவும் விஷ்ணுவும் அது அது லவ்வர்ஸா அப்படின்னு தான் கேட்பாங்க. இவங்க வந்து அண்ணன் தங்கச்சி அப்படின்னு கொண்டு போயிடுவாங்க. லவ்வர்ஸ் இல்லையான்னு சொல்றது வந்து அண்ணன் தங்கச்சின்னு கொண்டு போயிடுவாங்க இல்லையா. ரொம்ப அருமையாக இருக்குது அந்த இது. ஆனால் அது விஷ்ணு வாயில சொல்ல வச்சாங்க பாருங்க, அதுதான் பியூட்டி. விஷ்ணுவே சொல்லுவார், அது ஒரு பக்கம். அதே போல் அர்ச்சனா வந்து அர்ச்சனா கிட்ட தான் அந்த ஒரு டைலாக் மாறும். அந்த அக்ஷயா சொன்ன விஷயம் வந்து மாறி 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 அக்ஷயா இவங்க கிட்ட வரும்போது வேற மாதிரி மாறிடும். அதெல்லாம் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. அதே அது உண்மையிலே அவங்களுக்கு காது கேட்காது, அந்த சவுண்டு போட்டதுக்கப்புறம் காது கேட்காது இல்லையா. அதனால அது ஒரு மாதிரி டல்லாக இருந்துச்சு. ஸோ இப்படி பல விஷயங்கள். ஒரு என்ன சொல்கிறது, பிக்பாஸ் கொண்டாட்டம் கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம பிக்பாஸ் பற்றி பேசுகிறதே முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். நாளைக்குலேருந்து நம்ம வேணால் பிக்பாஸ் மலையாளத்தை பற்றி ஓட்டலாம். அது எப்படி ஜூன் ஜூலை வரைக்கும் போகும், அதுக்கப்புறம் இந்த பிக்பாஸ் 8 பற்றி பேச ஆரம்பிச்சிடலாம். ஸோ அப்படி டிசி விழாவுக்கு வந்து என்கேஜாகவே இருக்கும் போல இருக்கு. ஸோ நாளைக்குலேருந்து பிக்பாஸ் மலையாளம் பாருங்கள், எல்லாரும் பார்த்துட்டு வாங்க, நம்ம நிறைய பேசுவோம். தமிழில் நம்ம ரோஷன் வருவார், ரோஷன் வந்தால் மலையாளத்துலேயும் பேசுவார். ஸோ அப்படி நம்ம ஆரம்பிச்சிடலாம் நாளைக்குலேருந்து. இன்னும் ரொம்ப நம்ம பிக்பாஸை போட்டு வருத்தம் எடுத்துட்டோம், இது மேலே பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிறது தான் ஃபேக்ட். ஸோ அந்த ஃபேக்டர் நம்ம ஒத்துக்கணும் இல்லையா. ஹாய் வெல்கம் நூருல் அமீன் வாங்க, வெல்கம் கோகிலா வாங்க. ஐ லைக் தட் ஜல்சா குமார் போர்ஷனா, ஓகே. எஸ் விஷ்ணு பிஹேவ் மெச்சூர்லி, எஸ் இல்லைங்க. அவர் அவருக்கு வந்து இப்போ எந்த ஒரு விஷயத்தையுமே எப்படி எடுத்துக்கணுன்ற ஒரு மெச்சூரிட்டி வந்துருச்சு அவருக்கு, பார்க்கும்போது தெரியுது. அது எதுக்கு அவங்களெலாம் போய் பெருசு பெரிய ஆளாகிட்ட அப்படிங்கிற மாதிரி. லாஸ்ட்ல சும்மா ஜாலியாக பேசினாங்களா, ஓகே நான் கவனிச்சேன். ஓகே ஓகே சுப்புலட்சுமி, குட் ஈவினிங். குட் ஈவினிங் குருஜாதி சார் வாங்க. எஸ் உமா வெல்கம், உமா ஜோதி லக்ஷ்மி வாங்க, வெல்கம். டுடே விஷ்ணு பூர்ணிமா கிளிம்ஸ் இஸ் அட் த டாப் வியூவர்ஷிப், மோர் தேன் அ லாக்கா. அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க கூகுளா, ஏதாவது இதில் சொல்கிறீங்களா, ஹாட் ஸ்டாரில் சொல்கிறீங்களா, இல்லை விஜய் டிவியில் சொல்கிறீங்களா, ஓ இதில் சொல்கிறீங்க, அந்த ஷா பேர் என்ன, ப்ரொமோவில் சொல்கிறீங்களா, ஓகே ஓகே. ஹாய் நீலோ வாங்க, வெல்கம். டிவி வர்றதுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. டிவி வராதா, ஓகே ஓகே ஓகே. ஆக்சுவலி ஆஃப்டர் பிக் பாஸ் விஷ்ணு ஹேஸ் சென்ட் வாட்ஸ் பூர்ணிமா திங்ஸ் அபவுட் அண்ட் லெட் ஹர் கோ. திஸ் இஸ் அ ரைட் மூவ் ஆஃப் ஹிம், பட் ஸ்டில் சம் ஸ்பிரிட்ஸ் நெகட்டிவ்ஸ் ஆன் ஹிம், ஹீ நெவர் ஃபோர்ஸ்ட் ஹர். அவ்வளோதாங்க அதாவதுங்க, ஒரு விஷயம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம போய் அதை பற்றி பேசிட்டு இருக்கோம் நான்ல, அழகாக ரொம்ப ஜாலியாக அது மூவ் பண்ணிட்டாரு, அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண வேண்டாம். சன் டிவியில் இது போலத்தான் மோர் வீடியோஸ் கட் பண்ணுவாங்க, மோர் சேனல் இப்படித்தான். ஓகே ஓகே, இல்லை எல்லா இடத்துலையுமே அப்படி தான் பண்ணுறாங்க. அப்படி பண்ணி தான் அவனை எல்லாத்தையும் போட முடியாது இல்லை. ஆமாம், அது மாதிரி ஷார்ட் ஷார்ட் வீடியோ போடலாம், போடாத இங்கே போடாதது யூடியூப்ல போட்டாலும் அதே தான் வருமானம் வந்துட்டு இருக்கோம் உங்களுக்கு. எஸ் சுப்புலட்சுமி வெல்கம் வாங்க, மிலன். ஏ லோகேஷ் உள்ளே வாங்க லோகேஷ், ஏன் எல்லாம் வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறீங்க இப்போல்லாம். கொண்டாட்டம் அருமையாக இருந்தது,
எஸ் ஹேமலதா, எல்லாருமே என்ஜாய் பண்ணோம். வெல்கம் வெல்கம் விக்கி. விக்கி வந்து நிக்சனுக்கு ஏதோ கமிட்மெண்ட், மூவி கமிட்மெண்ட் பற்றி சொல்லியிருக்காரு. அது அங்கேயே சொல்லிட்டார் அவர் தான், அதையும் போட்டாங்களே. எந்த மூவிலாம் இல்லை, பட் ஏதோ ஒரு மூவி சைன் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு அவர் தான். எஸ் சார், செக்மெண்ட் செக்மெண்டாக போகலாமா? அது இல்லை, இனிமேலாம் நோ செக்மெண்ட்டுங்க. முடிச்ச நம்ம பிக் பாஸ் கொண்டாடுறதை பற்றி நம்ம முக்கால்வாசி பேசிட்டோம், இனிமேல் பேசி இடம் கொடுப்போம். நாலுலேருந்து மலையாளம் தான், நோ பிக் பாஸ் தமிழ் சீசன் செவனோட டாபிக்ஸ். வி ஜஸ்ட் க்ளோஸ் இட் நவ். யாராவது வந்து பேசுனா இன்றைக்கே பேசிடுங்க. ஓகே, அப்போ எல்லோரும் பயங்கர பிஸியாக இருக்காங்க. இவ்வளோ நேரத்துக்கு ஒரு 10 பேராக வந்திருப்பாங்கன்னு நினச்சேன் நான். ஓகே, அதாவதுங்க பிக் பாஸை பொறுத்த வரைக்குங்க, நம்ம ஒரு டாபிக் ரிலேட்டடாக நம்ம பேசணும்னா சின்ன சின்ன இஷ்யூஸ் வருது. நானே ஒரு தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ணல, நான் கரெக்டாக தான் பண்ணேன், பட் மக்கள் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் பண்ணாங்க. முந்தா நாள் நான் போகிற டாபிக் அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வருது. இருக்கிற கண்டஸ்டன்ட்டே நம்மளை தப்பாக எடுத்துக்கிறாங்க. அது அதனால் சில விஷயங்களை அவாய்ட் பண்ணுறது பெட்டர் அப்படின்னு சொல்லி நான் போயிட்டேன். கரெக்டு தானே? நம்ம அதுக்கேற்ற மாதிரி போய்க்க வேண்டியது தான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் யாருக்கும் நெகட்டிவாக கிளிக் பைட் பண்ணுறதோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பண்ண மாட்டேன். பட் அன்றைக்கு முதல் நாள் போட்டது வந்து கிளிக் பைட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி என் நாலேஜ் வந்தது. அதனால் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணி கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி கொண்டு போயிட்டேன். கரெக்டா? நம்ம வேலை நம்ம கரெக்டாக பார்க்கணும்ல. ஆனால் அர்ச்சனாப்பா ஒரு 8-8.5 மணிக்கு என்ன பண்ணிட்டாங்க, இல்லை இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்ட்டாங்க. எனக்கு பசிக்குது, ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கிளம்புறேன்னு சொன்னாங்க. இல்லை இல்லை உங்கள் செக்மெண்ட் தான்மா இங்கே கிளைமேக்ஸு, இவ்வாறு கிளம்பி போகிறங்கிற, சரி சரி போய் சாப்பிடுவான்ட்டு உங்கள் ஒரு 3/4 மணி நேரம் டைம் கொடுத்தாங்க. அவங்களுக்கு அவங்க போய் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டுலாம் வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் தான் இந்த விஷயங்கள்லாம் நடந்துச்சு. நிறைய பேர் நான் லிங்க் போடுறது போகல போட்டுருக்கு, இப்போ அதனால தான் யாரும் வரல போடுறது. ஒரே நிமிஷம் இருங்க, எல்லாருக்கும் போட்டிருக்கண்ணே. ஓகே ஓகே. அதனால் நமக்கு வந்து அந்த என்ன சொல்கிறது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி இருக்கணும். அதுவும் நீங்கள் பிக் பாஸ் கொண்டாடத்தில் 20 மணி நேரம்லாம் உட்காந்துருக்கிறதுலாம் வந்து சாதாரண விஷயமே கிடையாது அப்பா. நிஜமாகவே நான் ஒரு ஸ்டேஜில் ஒரு இப்போ 2:30 மணிக்கு வந்து நான் தூங்கிட்டேன். ஒரு 15 நிமிஷம் என்னை பக்கத்தில் 2 பேர் எழுப்பினாங்க. இல்லை இல்லைங்க, அவங்க அந்த அப்போ இன்டர்வல் பீரியட்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் ஐஸ்கிரீம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஏகப்பட்ட ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்க. இப்போ நான் அந்த பிராண்ட் ஐஸ்கிரீம் எங்கெல்லாம் இருக்குன்னு தேடிட்டு இருக்கேன் இப்போ நாளைக்கு. ஏன்னா அங்கேருந்த டேஸ்ட் வந்து மற்ற அந்த பிராண்டில் வந்து மற்ற வெளியிலேயும் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு அது எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் கொடுத்து செம ஜாலியாக சாப்பிட்ருந்தாங்க எல்லோரும். நான் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் எல்லாருக்கும் வெறுப்பாயிடுச்சு, டல் ஆகிட்டாங்க, எல்லாம் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை என்கரேஜ் பண்ணுறதுக்காக ஐஸ்கிரீம் கொண்டு வந்து இறக்குனாங்கன்னு நினைக்கிறாங்க. ஸோ அது ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஸோ இது இப்பொழுது பிக் பாஸோட டாபிக்ஸ் கிட்டத்தட்ட முடிந்து விட்டது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பிக் பாஸை பற்றி பேசுறது இட்ஸ் நாட் ரைட் ஆக்சுவலி. இனிமேல் யாரையும் வசைப்பாடவும் வேண்டாம், யாரை பற்றியும் பேசவும் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் சரியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய கருத்து என்ன? லக்ஷ்மி மேடம் சீக்கிரம் வாங்க, ரோஸ்லின் கூப்பிடுறாங்க, சொல்லிட்டேங்க. எஸ் சார், சம்பந்தம் இல்லாமல் எக்ஸில் போடுறாங்க, அவங்க மட்டும்தான் ட்ரூ ஃபேன்ஸ் மாதிரி. ஆமாம், இத்தனைக்கும் ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிட்டு போனாங்க, அதெல்லாம் இருக்குங்க. அதாவது எனக்கு அதாவது அவங்க மேலே கோபம் வரல. காரணம் என்னென்னா, இப்போது நம்ம என்ன மீனிங்கில் போட்டோங்கிறது அவங்களுக்கு புரியாது இல்லையா. அது அதை நான் சொல்லிட்டேன் அவங்கள்ட்ட, அப்படியா இதை நாங்கள் இப்படி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படி, நாங்கள் எப்படி வேணால் புரிஞ்சுங்க, பட் இதுதான் பேட்டர்ன், இது மேல இதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ அவங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாங்க. கோகிலா சிஸ்டர், விஷ்ணு யாருக்கு சாரி சொன்னாரு? தேங்க்ஸ் தேங்க்ஸ் யாருக்கு சொன்னாரு? தேங்க்ஸ் வந்து மணிக்கு சொன்னாருன்னு நினைக்கிறேன். சாரி யாருக்கு சொன்னார் கோகிலா? அதுவரை மறந்து போச்சு, நிறைய பேர் தான் பார்க்குறோம்ல. சாரி யாருக்கு சொன்னாரு? ஞாபகம் இல்லை எனக்கு. லக்ஷ்மி மேம் வாங்கன்னு போட்டிருக்காங்க செல்வி. ஆனந்த்குமார், லக்ஷ்மி மேம் வாங்க, எல்லாரும் லக்ஷ்மி மேம் வாங்கன்னு தான் சொல்றீங்க. இப்போ என்ன யாரும் கூட மாட்டீங்க போட்டிருக்கு, அநியாயமா இருக்கு. இது விஷ்ணு செட் தேங்க்ஸ் டு மணி அண்ட் சாரி டு ஹிம்செல் ஃபார் நாட் பிளேயிங் அட் எஸ் 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 பாருங்க, அதே மறந்து போச்சு எனக்கு. சபை நிறைப்பவள் எங்கேன்னு கேட்குறாரு.
வந்தா தானேங்க, நானா வச்சுக்கிட்டாங்க வஞ்சகம் பண்ணுறேன், வரமாட்டேங்கிறாங்களே, எல்லாம் பிஸியாக இருக்காங்க, நேற்றும் வரல அவங்க. அதாவதுங்க இப்போ இந்த பிக்பாஸ் கொண்டாட்டத்துலேயும் ஒரு சிலரோட இது தெரிஞ்சுது. இப்போ இவங்க ரவீனா பார்த்தீங்கன்னா மணியோட போய் பேசவே இல்லை, போய் சும்மா ஒரு ஹாய் மட்டும் சொன்னாங்க, ஒரு ஒரு 30 செகண்ட் கூட இருக்காது, அதுக்கப்புறம் எடுத்து வெளியே வெளில விட்டாங்க. அங்கே போய் எல்லாரோடையும் நிறைய டைம் ஸ்பெண்ட் வந்து கடைசி நேரத்தில் போகும்போது மணிக்கு மட்டும் ஒரு ஹாய் சொல்லிட்டு போனாங்க, அவ்வளோதான். பட் மணி சொன்னார் எனக்கு நான் ரவீனாவோட டான்ஸ் ஆடலைங்கிற ஒரு வருத்தம் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி அது இருக்க தான் செய்யும், ஏன்னா அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக பழகிட்டு இந்த மாதிரி பண்ணுறதுங்கிறது வந்து சரியாக இல்லை, அது நான் பதிவு செய்து விட்டேன். அதே போல் இவர் விஷ்ணு வெர்சஸ் பூர்ணிமா, அவங்களும் பெருசாக பேசிக்கல, பட் இந்த மாதிரி கண்டக்ட் வரும்போது சிரிச்சாங்க, ஒரு மாதிரி இது பண்ணாங்க, பட் யாரும் ரெண்டு பேரும் ரியாக்ட் பண்ணிக்கல அது பெருசாக. அது மாதிரி ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறது தான் பெட்டர், ஏன்னா அவங்கள பற்றி அவங்களுக்கு தெரியும், இவங்க இவங்க ப்ராஜெக்டில் பிஸியாக இருக்க போகிறாங்க, அவர் அவர் ப்ராஜெக்டில் பிஸியாக இருக்க போகிறாரு, இதில் எதுக்கு அதில் பிரச்சனையை கிளப்பிட்டு அது ஒரு இஷ்யூ ஆக்கிட்டு காரணமே இல்லாமல் எதுக்கு பண்ணணும், அவ்வளோதான் சிம்பிள். நம்ம சேனலுக்கு கண்டஸ்டன்ஸ் யாரும் வரலையா அப்படின்னு கேட்குறாங்க, ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுறேன், பேசிகிட்டு இருக்கேன். நம்ம உடனடியாக பிக் பாஸ் கொண்டாட்டெல்லாம் முடியட்டுமே அப்படின்னா, அந்த மாதிரி வந்தாங்கன்னா அன்றைக்கி நம்ம பேசுவோம், பிக் பாஸ் பற்றி பேசுவோம். பட் மற்றபடி நோ பிக் பாஸ் டாபிக் இன் ஃபியூச்சர், டுடே இஸ் த லாஸ்ட் டே, தீஸ் ஆர் ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட், நீங்கள் தான் சார், அப்புறம் தான் எல்லாருமா. பாருங்க ரோஸ்லின் உடனே சொல்லிட்டாங்க, என்னை கன்வின்ஸ் பண்ணுறாங்களாம், ரவீனா நிக்சன் காம்போ டான்ஸ் போஸ்ட் நிக்சனா, இல்லைங்க அது சும்மா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அது பெரிய இஷ்யூ ஆகிட்டாங்க. எஸ் எஸ் டிசி சார் வணக்கம் ஃப்ரம் திருப்பதி, இஸ்மார்ட் மோனேஷ், இஸ்மார்ட் மோனேஷா, இது வேற ஏதோ பேராச்சு, அவங்க பேர் மறந்துட்டேன். ஓகே ஓகே மையா வந்துருச்சு. இல்லை கிஷோர் ப்ரோ வாங்க, காலிஸ் என்டர்டைன்மெண்ட் நிக்சன் கமிங் ஜூன், அவன் அவங்க சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க, பட் இன்னும் வரல, வரட்டும், எங்கே வந்தால் நம்ம சேனல் தானே எல்லாமே பார்த்துக்கலாம். ஆ ஸோ வேற என்ன, மற்றபடி எல்லாரும் எப்படி இருக்கீங்க, எப்படி போயிட்டுருக்கு? நீங்க உங்க பேரை வேற போடுறீங்க. ஆ போட்டேன், அதான் தெரியும்னு சொல்லிட்டேன், சொன்னதுக்கு அப்புறம் போட்டு என்ன பண்றது, கரெக்டு தானே? ஓகே கைஸ், ஸோ பிக் பாஸ் கொண்டாட்டத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன, கமெண்ட்ஸ் அப்படியே போடுங்க, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா அதையும் போடுங்க, அதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். ஏ சூர்யா ஹாட் ஸ்டாரில் இன்னும் பார்க்கறது வரலையா, ஹாட் ஸ்டார் இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். எஸ் எஸ் அதே போல இல்லைங்க, அதாவது நிறைய பேருக்கு அந்த பர்சனல் இஷ்யூ, அதாவது இப்போ தினேஷ் வெர்சஸ் விசித்யா, அதுக்கப்புறம் இவங்க விஷ்ணு வெர்சஸ் மாயா, நம்ம மணி வெர்சஸ் ரவீனா, இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன இஷ்யூ இருக்கு, நான் தெரிய வெளியே தெரில, பட் அது ஒரு மாதிரி ஒரு மாதிரி அந்த இஷ்யூஸ் எல்லாம் இருக்க தான் செய்யுது, அதனால அது இருக்க தான் செய்யும். ஏய் லோகேஷ் உள்ளே வாங்க உள்ளே வாங்க. ஆ வீட்டில் கொஞ்சம் வேலையா, 10 11 மணி கூட வேலை பண்ணிட்டு இருக்கீங்க பாருங்க, வீட்டுக்கு பாராட்டப்பட வேண்டியது தான். அதுக்கப்புறம் அவங்க விசித்ராவோட அந்த மன்னிப்பு கேட்டது கூட ஒரு பெருசா அதை கன்வின்சிங்கா போடல பாருங்க இன்னைக்கு, அதுக்கு எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. அதாவது ஒரு விஷயத்த சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, சால்வ் பண்ணணும்னு நினைக்கும் போது வந்து அதை முடிச்சு முடிக்கிறவங்க ஒரு எண்ணம் தினேஷுக்கும் வரலங்கிறது எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. அதனால அது அது கொஞ்சம் வருத்தமா இருக்கு, அது கூட நான் தனியா ஒரு வீடியோ போட்டேன் நேத்துக்கு, பார்த்த விசித்ரா கூட சொன்னாங்க அந்த வீடியோ நல்லா இருந்தது, ஏன்னா அவங்களுக்கு தனியா அந்த லிங்க் அனுப்பிச்சு வச்சிருந்தேன். ஸோ அது அது ஒரு அக்செப்டபுளா இருந்தது, ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருந்திருக்கும் நினைக்கிறேன். விசித்ராவை பற்றி முருகன் பேசினார், எந்த முருகன் எனக்கு தெரியாத விஷயமா இருக்குது. ஓ அந்த அந்த வீடியோ நீங்க அனுப்பிச்சிங்களா, அதுவா? ஓகே ஓகே, அது நான் பார்க்கவே இல்லைங்க, பார்த்துருக்கேன் நான்.
நீங்களும் நீங்க வந்து சொல்லுங்க, நோ ப்ராப்ளம் சார். அர்ச்சனாவுக்கு ஒரு அவர் கேர்ள் ஃபேன் பேசும்போது மாயா அண்ட் பூர்ணிமா ஃபேஸ் பாத்தீங்களா, அதுதான் சொல்லிட்டு இருந்தா அனந்த்குமார். அதான் அந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணலாங்கிற, ஃப்ரெண்ட்லியா பழகிறேங்கிறீங்க, அப்புறம் அந்த ஃபேன் பேசும்போது அப்படி பேசினா அது நல்லா இல்லை இல்லையா? அது நல்லா இருக்காது. அது அது பண்ணது தப்பு. எஸ் வெல்கம் ஈஸ்வர், சொல்லுங்க. மணி டான்ஸ் ஆடுறப்போ ரவீனா என்ஜாய் பண்ணாங்க. ஆமா, அது 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 ஓகே. அது அதாவது அவங்க மனசுக்குள்ள ஒரு இது இருக்குங்க, ஆசை இருக்கு, ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க தவிர்க்கிறாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் வருத்தமா இருந்தது, பட் பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. எஸ் வெல்கம் வெல்கம் பிரியா, வாங்க. கொண்டாட்டம் பாத்தீங்களா? ஹாய் சார், ஹாய் சார், ஹாய் ஆல். பார்த்தேன் சார், பார்த்தேன், நல்லா தான் இருந்தது. எல்லாரும் எல்லாருக்குமே டேலண்ட் இருக்கு சார், எல்லாருமே. இப்போ அனன்யா வந்து டான்ஸ் ஆடினதெல்லாம் நல்லா இருந்தது. நம்ம அக்ஷயா வந்து டான்ஸ் பண்ணாங்க. ஸோ இதெல்லாமே நல்லா இருக்கு. அவங்களுக்குள்ள நிறைய டேலண்ட்ஸ் எல்லாருக்குமே இருந்திருக்கு. பட் இன்னைக்கு மாயா வந்து ஒரு ஓப்பனா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. இதுக்கு வந்து மாயா ஃபேன்ஸ் தான் பதில் சொல்லணும். என்ன அவங்க சொன்னாங்க, எல்லாரும் கூப்பிட்டு தேங்க்ஸ் சொல்லும் போது அவங்க சொன்னாங்க, இவங்க இவங்களுக்காக விளையாடல, எனக்காக தான் விளையாண்டாங்க அப்படின்னாங்க. எனக்கு ஒரு க்வெஸ்சன் என்னன்னா, அதைதான் சார் நானும் கேக்குறேன். இத வந்து சுத்தி இருக்கவங்களுமே வந்து அதை பெருமையா நினைச்சுக்கிறாங்க. அது உங்களோட கேரியர் வந்து இல்ல, மேய்க்கிறது எருமை, அதுல என்ன பெருமைங்கிற மாதிரி. அதுதான் சார், அதுதான் சொல்றேன். இப்போ அர்ச்சனாவோட டேலண்ட் வந்து அவங்க நல்லா பாடுவாங்கன்றது உள்ள அவங்க பாடினதுனால வெளியில தெரிஞ்சது இல்லையா சார்? அதனால அவங்க உங்க டேலண்ட அங்க காமிச்சு உங்களோட கேரியருக்கு நீங்க போக்கஸ் பண்ணி இங்க உள்ள நீங்க கேம் விளையாடாம நீங்க மாயாக்காக விளையாண்டீங்கன்னு அவங்களே சொல்றாங்க. நீங்க அதுக்கு எல்லாரும் தலையாட்டிட்டு பக்கத்துல இருந்து புள்ளி கேங் தான் சொல்லும் போது அதை பெருமையா வேற நீங்க சொல்லிக்கும் போது உங்களை பத்தி என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல சார். நிஜமாவே அவங்கள சுத்தி இருக்கவங்கள எக்ஸப்ட் மாயா, நிஜமாவே சொல்றேன், எக்ஸப்ட் மாயா. எல்லாரும் நினைச்சாலும் எனக்கு கவலையாதான் இருக்கு. அவங்க எப்படி உங்களை யூஸ் பண்ணிருக்காங்கன்றத அவங்களே சொல்றாங்க. நீங்க வந்து இந்த சொல்லுவாங்கல்ல ஆட்டு மந்தைகள்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அது மாதிரி அவங்க சொல்ற எல்லாத்துக்குமே தலையாட்டுறீங்க. உங்க உங்களுக்கு இவ்வளவு கெட்ட பேர் வந்திருக்குன்னா நீங்க அவங்க கூட இருந்த அந்த நெகட்டிவிட்டியில இருந்ததுதான் அப்படிங்கறது கூட அவங்களுக்கு புரியல, இன்னமும் புரியல. வெளியில வந்து பாத்துட்டு கூட இன்னமாடா நீங்க திருந்தலங்கிற மாதிரி இருக்குது. அதுதான் சார், அதை எப்படி அவங்க வந்து சொல்லிக்கிறாங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்னு அது ஒரு ஒரு லேபிள் கொடுக்குறாங்க. நான் என்ன கேக்குறேன், ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது வந்து அப்படிலாம் இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஒருத்தரோட ஒருத்தர் வளர்ச்சியில இருக்கணும் சார். அது அதான் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் சொல்லிடுறேன். அதாவது ஒரு அங்க கிட்டத்தட்ட 6-7 கண்டஸ்டன்ட் நின்று இருந்தாங்க. அந்த 7 பேருமே நான் எனக்காக விளையாட வரல, மாயாக்காக விளையாட வரலன்னு ஒத்துக்கிறாங்களா? அப்போ அததான் சார் பேசாம தலையாட்டிட்டு இருக்காங்களே, அதுதான் எனக்கு புரியல. ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி, எனக்கே ஒரு மாதிரி அருவறுப்பா இருக்கு. நீங்களா நம்ம சொல்லுவாங்கல்ல சார், ஆக்சுவலா வந்து ஃப்ரெண்ட்ஷிப்னு இருக்க வேண்டியதுதான் சார் எல்லா இடத்துலயும். நம்ம ஒரு ஒர்க் பிளேஸா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும், ஸ்கூல்ல ஆரம்பிச்சு நம்ம கடைசி கட்டம் வரைக்குமே நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது தேவைதான், அவசியம்தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒரு ஃப்ரெண்டா இருக்கும்போது எல்லாரும் ஒரு இடத்துல ஷைன் ஆகணும்னு சொல்லி ஒவ்வொருவோட ஆம்பிஷனோட உள்ள போயிருக்கீங்க விளையாடுறதுக்கு. உங்களோட ஃபேஸ் தெரியணும், உங்க நேம் தெரியணும், மக்கள் மனசை ஜெயிக்கணும், நம்ம இதுல ஜெயிக்கணும்னு ஒரு போன இடத்துல நீங்க ஒருத்தரை தூக்கி வச்சு நீ, அது வந்து மாயாக்கு தான் அசிங்கம். ஆக்சுவலா இத்தனை பேர் விளையாடிதான் நீ 3வது இடத்துக்கே வந்திருக்கியாமா? எனக்கு எனக்கு புரியல, இத்தனை பேர் நேமக்கு எடுத்து அவங்கள ஷைன் பண்ணாம வச்சு நீ அப்படியும் 3வது இடத்துல தானே இருந்த. இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் தான் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னா அப்போ விஷ்ணுவுக்கும் மணிவுக்கும் அழகான பாண்ட் இருக்கு. ஆனா யாரோட இதையும் வந்து அவங்க வந்து வெளியிலயும் அதே ஃப்ரெண்ட்ஷிப்போட தான் இருக்காங்க, உள்ளயும் அதே ஃப்ரெண்ட்ஷிப்போட தான் இருந்தாங்க. ஆனா ரெண்டு பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் கேமுக்கு எடுத்துக்கலையே. ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, இவங்களெல்லாம் திருந்தவே மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கு. அதை வந்து பெருமையா வேற சொல்றாங்க மாயா, இவங்களும் அதை கம்முன்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஓட்டு போட்ட ஃபேன்ஸ் நினைச்சா எனக்கு பாவமா இருக்கு. அதுக்கு டைரக்டா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க அத்தனை பேரும் சேர்ந்து அத்தனை கண்டஸ்டன்ட்டோட வாய்ப்பை பறிச்சிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இன்னும் கனவுகளோட ஜெயிக்கணும்னு அதுக்கு அந்த போட்டிக்கு கலந்துக்கிறதுக்காக உள்ள வந்து
பிக்பாஸ்க்கு ட்ரை பண்ண எத்தனையோ பேரும் வந்து வெளியில காத்துட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்காக அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கலாம். நீங்க போய் இத்தனை பேர் வந்து விளையாடாம இன்னொருத்தங்களை தாங்கி புடிச்சு அவங்கள வந்து மாயாவை விளையாட அவங்க விளையாட வைக்கிறதுங்கிறதுக்காக நீங்க விளையாண்டீங்கன்னா, அப்போ அந்த பொசிஷன்ல கனவுகளோட வெயிட் பண்ணிட்டு இருந்தா எத்தனையோ பேருக்கு நீங்க வழி கொடுத்துருக்கலாம். நீங்களும் ஜெயிக்காம அவங்களையும் ஜெயிக்கல, அவங்களும் ஜெயிக்கல, உங்க பேரையும் கெடுத்து டோட்டலா அந்த கேமையே ஸ்பாயில் பண்ணிட்டீங்க. பல பேருக்கு அந்த இடம் கிடைச்சிருக்கலாம். நிறைய நிஜமாவே ஜெயிக்கணும்னு நினைச்சா ஒரு ஆளை ஸ்டாம்ப் பண்ணி வெளியிலயும் அனுப்பிச்சிங்க, பிரதீப்ங்கிற ஒரு ஆளை. சோ நீங்க என்னதான் பண்ணீங்க ப்ரூவ் பண்ணீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. ஃப்ரெண்ட்ஷிப் தேடணும்னு காலேஜ் போகலாம், வெளியில எல்லா இடத்துலயும் தேடலாம் சார் ஃப்ரெண்ட்ஷிப்பு. அதை உள்ள ஒரு கேம்குள்ள இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிய கெடுத்து அதை வந்து ஓப்பனா அவங்க சொல்றாங்க, அதை வந்து ஒரு சிலாகிச்சு சொல்றாங்க, அதை பெருமையா சொல்லிக்கிறாங்க. இது எனக்கு புரியவே இல்லை. அது அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னாங்க, காரணமே இல்லாம அவங்களுக்கு வந்து விஷ்ணுவை சீண்டிக்கிட்டே இருந்தாங்க, அதை பார்க்க முடிஞ்சுது. அந்த நீங்க சொன்னீங்கல்ல சார், அந்த ஹெட்ஃபோன் மாட்டிக்கிட்டு ஒரு கம்யூனிகேஷன் ஒரு கேம் இருந்தது. அந்த கேம்ல ஆக்சுவலா வந்து செலக்ட் பண்ண ஆள் வந்து ஃபர்ஸ்ட் ஆள் வந்து நம்ம அந்த பொண்ணு பேரு அனன்யா ராவ். அந்த பொண்ணுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கு, அதே மாதிரி அக்ஷயாவுக்கும் லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பர்சனா ரெண்டு பேரும் அவங்கதான் இருந்தாங்க ரிசீவ் பண்ணும்போது ரெண்டு கேம்லயும். ஸோ அப்படி இருக்கும்போது லிப்சிங்கை வச்சு மித்த எல்லாருமே கண்டுபிடிச்சாங்க சார். கரெக்டா ஓரளவுக்கு கரெக்டா தான் சொன்னாங்க, ஒவ்வொரு வார்த்தைகள் வேணா மாறிச்சு டோட்டலா. அப்படியே அந்த இதை மாத்தி மாயா வந்து அங்கேயும் விஷ்ணுவை வந்து மார்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மாதுளை ராஜாவே ஏமாத்திட்டாங்களா அப்படின்னு ஒரு மார்க் பண்ணி ஒன்று பண்ணாங்க. இது வந்து எல்லா இடத்துலயும் விஷ்ணுவை வேணும்னே செஞ்சது தான். அது நல்லா பார்க்க முடிஞ்சது, விசிபிளா தெரிஞ்சுது, அவங்க எங்கெங்கெல்லாம் பண்றாங்கன்றது நல்லா தெரிஞ்சது. அதே மாதிரி விஷ்ணு அழகா அதை மெச்சூர்டா கூலா ஹேண்டில் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆக்சுவலா அப்படிதான் இருக்கணும், ஆக்சுவலா இப்படிதான் பதில் கொடுக்கணும் அவங்களுக்கு. அப்புறம் இன்னொரு இடத்துல கூட அந்த சரவண விக்ரம் வந்து பிரதர் சிஸ்டர்னு சொல்லி அதுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சது ரொம்ப நல்லா இருந்தது. அது வந்து ஏன்னா மாயா அவங்க கேங்ல அவங்க லீடர் தான் சொல்லி தலைவி தான் சொல்லிட்டு இருந்தாங்க, ஏமாத்திட்டான் ஏமாத்திட்டாங்க. அதுல அவங்க ஆளே ஒருத்தர் வந்து ஃபுல் ஸ்டாப் வச்சாரு. அது இன்னும் நல்லா இருந்தது எனக்கு. அது மாயாக்கே நோ ஸ்கட் மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு, அதுவும் எனக்கு பிடிச்சிருந்தது. அப்புறம் வந்து நிக்சன் எல்லாருக்குமே டேலண்ட் இருக்கு சார். நிஜமாவே நான் வந்து அவங்கெல்லாம் வந்து மாயா கேங், மாயா இவங்க சொல்ற மாதிரி எனக்காக தான் ஆடினாங்க, அவங்க அவங்களுக்காக விளையாடலன்னு சொன்னாங்கல்ல, எல்லாரும் அவங்கவுங்க கேம் அவங்கவுங்களோட டேலண்ட்டை வெளிப்படுத்தி இருந்தா அட்லீஸ்ட் இவ்வளோ நெகட்டிவிட்டி இருந்திருக்காது சார். ஆக்சுவலா வந்து அவங்க டோட்டல் ஃபோக்கஸே வந்து மொத்தமா மாயா அப்படியே வந்து அப்படியே அவங்க பக்கம் திருப்பி மொத்தமா எல்லாரையும் காலி பண்ணிட்ட மாதிரி தான் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து அக்ஷயாலாம் வந்து ஸ்டேஜ்ல வந்து இந்த மாதிரி டான்ஸ் ஆனதெல்லாம் நல்லா இருந்தது. ஆக்சுவலா பார்க்கும்போது அனன்யா ராவெல்லாம் நல்லா பண்ணாங்க. அவங்களுக்கு பரதம் தெரியும்னு உள்ளேயே சொல்லியிருந்தாங்க, நல்லா பண்ணாங்க இன்னைக்கு ஆக்சுவலா. அதே மாதிரி பூர்ணிமா எங்கேயும் வந்து அவங்களுக்கு பரதநாட்டியம் தெரியும்னாங்க, ஆனா பரதம் எடுக்கல. ஆக்சுவலா அவங்க சினிமாலதான் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து சினி சாங்கே எடுத்து அவங்களும் நல்லா தான் பண்ணாங்க. பூர்ணிமாவும் நல்லாவே தான் பண்ணாங்க. ஸோ எல்லாருமே நல்லா தான் பண்ணினாங்க. எல்லாருக்குமே நல்ல டேலண்ட் இருக்குன்றது இந்த ஸ்டேஜில் தான் ப்ரூவ் பண்ணாங்க. ஆக்சுவலாக இதை உள்ளே பண்ணியிருக்கணும், எந்த இடத்துலையுமே பண்ணல. இங்கேயும் வந்து அர்ச்சனா பாடும்போது லாஸ்ட்டு எல்லாரும் என்ஜாய் தான் பண்ணாங்க. லாஸ்ட்டில் வந்து அவங்க அந்த ஃபேன்ஸ் எல்லாம் வந்து அவங்க செலிப்ரேட் பண்ணும்போது மாயா அங்கேயும் முகம் காமிச்சதை பார்க்க முடிஞ்சுது. அது விசிபிளாக தெரியுது, கேமராலாம் காமிச்சு கொடுக்குது. ஏன் அதை அவ்வளோ காமிக்கிறீங்க வெளியில்? உங்களுக்கு உள்ளே இருக்கலாம், அதை நீங்கள் இவ்வளோ வெளிக்காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. அதுதான் உங்கள் கேரக்டர் வந்து காமிக்குது, பிரதிபலிக்குது. அதனால தான் உங்கள் மேலே வெறுப்பு எல்லாருக்குமே வருது. இப்போ நீங்கள் இப்போ சரவண விக்ரம்லாம் வந்து வெளியில் இருந்த நல்ல பேரையும் கெடுத்துக்கிட்டார் உள்ளே போய். அதை அவரே சொல்கிறார், முன்னாடியெலாம் 50 பேர் திட்டுவான், இப்போ 100 பேர் திட்டுறான்னு சொல்லி. அது ஏன்னா மாயா கொடுத்த ஸ்டேட்மெண்ட் தான் காரணம். இன்னமும் நீங்க அவங்களோட நிழல்ல தான் இருக்க போறேன் அப்படிங்கும்போது எனக்கு புரியல, இது எவ்வளவு நாள் சார் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லிட்டு ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் இவங்க கூப்பிடும் போதெல்லாம் அவங்க ஆஜராகிறதும் நாங்கெல்லாம் கேங் தான் பெருமையா பேசிக்கிறதும் இதுல என்ன சார் வளர்ச்சி இருக்கும்? ஒண்ணுமே இருக்காது. அவங்கவுங்க தனியா அவங்கவுங்க ஜொலிக்கணும்னா அவங்கவுங்களோட டேலண்டே சொல்றதுக்கு சாரி சொல்றதுக்கு கூப்பிட்டாங்க இல்லையா, எல்லாரும் எவ்வளவு டீசெண்டா கூப்பிட்டாங்க. மாயா வந்த உடனே புள்ளி கேங் எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி பேர சொல்றாங்க. ஆமா, அது நீங்களே ரெஜிஸ்டர் பண்ண கூடாதுல்ல.
அதான் அது அது பூர்ணிமாவே தான் சொன்னாங்களே சார், நாங்க எங்க புள்ளி பண்றோம், நீங்க தான் புள்ளி பண்றீங்க. ஏன்னா மக்களை பார்த்தே அவங்க த்ரோ பண்ணாங்க, அந்த அந்த வார்த்தையை வந்து மக்களை பார்த்தே த்ரோ பண்ணாங்க. இப்போ நீங்க பண்ற எல்லாமே வாக்கிங் பண்றது, விஷ்ணுவை வந்து அவர் அவர் எப்போ நீங்க உங்களோட கேம் தப்பா இருக்குன்னு தெரிஞ்சதோ அவர் விலகி அவர் கேம் அவர் கரெக்டா தான் விளையாடினார். இப்போ இவங்க நம்மளை ஏதோ காலி பண்ணிடுவாங்கன்னு ஒரு ஒரு கட்டத்துல தெரியும் போது அவர் விலகி அவர் தனியா ஆடினாரு. இதுல எங்க ஏமாத்தினாரு, இதுல எங்க அவர் வந்து அவர் மேல இவ்வளவு வன்மை ஏன் உங்களுக்கு இருக்கே எனக்கு புரியல. அந்த அளவுக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் மேடையில வரைக்கும் அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? அதாவது ஒருத்தங்களை அசிங்கப்படுத்தணும்னா அவ்வளவு குதூகலம் அவங்களுக்கு. அந்த மாதுளை ராஜான்னு பேசும் போதா இருக்கட்டும், அந்த பிரதர் சிஸ்டர்னு அந்த விஷயம் சொல்லும் போதா இருக்கட்டும், கை கொட்டி மாயா சிரிக்கிறாங்க, அவ்வளவு சிரிக்கிறாங்க. ஆனா அர்ச்சனாவை பாராட்டும் போது மட்டும் தூக்கம் வந்துருது அவங்களுக்கு. ஒருத்தங்களை அசிங்கப்படுத்தும் போது இருக்கிற குஷியும் சந்தோஷமும், ஒருத்தங்களை பாராட்டும் போது அவங்களுக்கு வந்து அது இரிட்டேட்டிங் ஆகுது. அது அப்படி அவங்க முகத்துல அப்படியே காமிக்கிறாங்க, அப்பட்டமா காமிக்கிறாங்க. இதை வந்து மாயாவோட ஃபேன்ஸோ சரி யாருமா இருந்தாலும் சரி, இதை வந்து வெளியில பேசினா நீங்க வந்து புள்ளி பண்றீங்கன்றாங்க. ஏங்க நாங்க எங்க பண்றோம், நீங்க சொல்ற நீங்க என்ன செய்யறீங்களோ அதை நாங்க சொல்றோம், அது தப்புன்னு. இப்ப அவங்களே ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க, எனக்காக தான் இவங்க விளையாடினாங்கன்னு. அப்ப அத்தனை பேரோட வாய்ப்பை கெடுத்தது யாரு? அதுல பெருமைப்பட்டுக்க என்ன இருக்கு? இதுல வந்து ஆப்போசிட்டா அதுக்குள்ள கண்டஸ்டண்டா போன ஒரு பொண்ணு, எல்லாருமே கண்டஸ்டன்ட் தான், அர்ச்சனா வந்து உன் கேம் அணி விளையாடு, உன் கேம் அணி விளையாடுன்னு எல்லாருக்கும் அட்வைஸ் தான் பண்ணுச்சு. ஆனா அதுவே தப்பு, நான் ஒரு இடத்துல எங்கேயோ உன்னை ஹர்ட் பண்ணியிருக்கேன், நான் திரும்ப அதை சொல்லிருக்கூடாது அப்படின்னு சொல்லி சாரி கேக்குது அந்த பொண்ணு சரவண விக்ரம் கிட்ட. அதுதான் பண்பு. இத்தனைக்கு நல்ல விதமா தான் சொன்னுச்சு, அந்த பையன் அதை வந்து ரொம்ப அஃபெண்ட் ஆக்கி உன்னை ரொம்ப அந்த பொண்ணு காலி பண்றா, உன்னை வந்து ரொம்ப சீன்றான்ற மாதிரி அவங்க அந்த கேங் ஃபுல்லா சொல்லி சொல்லி உன்னை அடிக்கிறா, உன்னைய வந்து தப்பா ப்ரொஜெக்ட் பண்றாங்கிற மாதிரி சொல்லி 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 அந்த பையனை வந்து அர்ச்சனாக்கு எதிராக திருப்பினாங்க. அத கூட அந்த பொண்ணு இன்னைக்கு வந்து ஸ்டேஜ்ல சொல்லி சாரி கேக்குது, அது பண்பு. ஆனா நீங்க பூர்ணிமா வந்து சொல்றாங்க, நான் எதுக்கு சாரி கேட்கணும், நான் என்ன பண்ணேன், அதெல்லாம் சாரி கேட்க முடியாது அப்படின்றாங்க. முடியாதுங்கிறது ஆட்டிடியூடு சார். நான் எதுவும் தப்பு பண்ணதா எனக்கு தெரியல, அப்படி தப்பு பண்ணியிருந்தா யாரையாவது ஹர்ட் பண்ணியிருந்தா சாரி அப்படின்னு கேட்கறது அதுதான் மேனர்ஸ், அதுதான் நல்ல பண்பு, அதுதான் உங்களோட கேரக்டர். அப்படி இருந்தாதான் ஒரு உங்களை உங்களை உங்க மேல ஒரு மதிப்பு வரும். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, நான் என்ன பண்ணேன், நான் ஒண்ணுமே பண்ணல, நான் எதுக்கு சாரி கேட்கணும், சாரி கேட்க முடியாது அப்படிங்கிறாங்க. இது இந்த மாதிரி வேர்ட்ஸ் அவங்க செய்யற செய்கையா இருக்கட்டும், அவங்க செய்யற செயல், அவங்க பேசுற பேச்சுக்களாகட்டும், அவங்க போடுற ட்வீட்டுகளா இருக்கட்டும், இது எல்லாமே தான் மக்கள் வந்து பேசுறாங்க நெகட்டிவா இருக்கு. நீங்க தான் அதை வந்து ப்ரொலாங் பண்ணிட்டே போறீங்க. நாங்க யாரும் உங்களை வந்து உங்க வளர்ச்சியை தடுத்து எங்களுக்கு எதுவும் ஆகவே போறதில்ல. நிஜமாவே பூர்ணிமால நல்லா தான் டான்ஸ் பண்ணாங்க, நிக்சன் நல்லா டான்ஸ் ஆடினான், நல்லா பாடினான், அக்ஷயா நல்லா பண்ணாங்க, அனன்யா நல்லா பண்ணாங்க, எல்லாருக்கும் ஒரு டேலண்ட் இருந்திருக்கு. ஆனா எதையுமே எக்ஸிபிட் பண்ணல. நீங்க எல்லாருமே வந்து அடுத்தவங்க இப்படி கேம் ஆடுறாங்க, அவங்களுக்கு இப்படி கைத்தட்டு வருது, இவங்களை எப்படி கவுக்கலாம், இவங்களை எப்படி ஸ்டாம்ப் பண்ணலாம், இந்த மாதிரி உங்களுக்கு உங்களோட கேம் ஃபுல்லா நெகட்டிவ் தாட்ஸ் உங்களுக்கு இருக்கிறது ஃபுல்லா நெகட்டிவா கொண்டு போய் நீங்களும் ஷைன் பண்ணல, அவங்க மாயாவும் ஷைன் பண்ணல, மாயா சுத்தி இருந்த யாருமே ஷைன் பண்ணல. இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், வெளியில இது தப்பா போயிருக்குங்கும் போது அதை அக்செப்ட் பண்ணிட்டு ஓகே நான் இதை திருத்திக்கிறேன் அப்படிங்கிறது தான் அழகு. இப்ப நானும் நீங்களும் சொல்லி யாரும் திருந்த வேணாம் சார், நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணலாம்லாம் இல்லை. ஆனா இது அவங்க வளர்றது அவங்களுக்கு அவங்களுக்கு தான் நல்லது. இப்ப நம்ம ஒரு விஷயம் சொல்றோம், அதை வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, அந்த இடத்த அந்த நாட்டை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு ஒரு பிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கும்போது இதே ஆட்டிடியூடு இருந்ததுன்னா அது அவங்களுக்கு தான் மைனஸ் ஆகும். அதைத்தான் நம்ம சொல்றோம், நீங்க இது வந்து நீங்க எப்படி இருந்தாலும் மக்களோட தான் நீங்க கனெக்ட் ஆகிருக்க போறீங்க. அது டெலிவிஷனா இருக்கட்டும், மீடியாவா இருக்கட்டும், பெரிய பிக் ஸ்கிரீனுக்கு போனாலும் சரி, நீங்க மக்களாதான் ஈர்க்கணும். நீங்க மக்கள் மனசுல இடம் பிடிக்காம நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. உங்களுக்கு இருக்கிற ஒரு இப்போ அர்ச்சனாக்கு வந்து இத்தனை கோடி ஓட்டு வந்திருக்கு அப்படின்னா கூட அந்த பொண்ணுகிட்ட எந்த இடத்துலயும் அகம்பாவமோ எந்த திமிருமோ இல்லை. இப்ப விசித்ரா மாமா இருக்கட்டும், எல்லாருமே அந்த ஒரு ஒரு அவங்க எல்லாம் அவார்டு வாங்கி இவ்வளவு அச்சீவ் பண்ணி இருந்தாலுமே யாருக்குமே அந்த தலகணமே இருந்ததுல எந்த இடத்துல சாரி கேட்கணுமோ கேக்குறாங்க, தப்புன்னா தப்புன்னு சொல்றாங்க, எந்த இடத்துல வாய்ஸ் அவுட் பண்ணணுமோ கரெக்டா வாய்ஸ் அவுட் பண்றாங்க, தனக்காக மட்டும் இல்லாம அடுத்தவங்களுக்காகவும் பேசுறாங்க. இந்த மாதிரி இருக்கும்போதுதான் உங்களை பத்தின இமேஜ் உயரும். அதை விட்டுட்டு நீங்களாம் ஒண்ணுமே இல்லடா, உங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே புரியாது, மக்களுக்கு ஒண்ணும் புரியாது, நீங்களாம் யாரு அப்படின்னு கேட்கும் போது நீங்க மக்களை எதிர்த்துட்டு நீங்க இந்த இண்டஸ்ட்ரியில நீங்க போறோம்
ஒரு ஒரு மூவி எடுக்கிறீங்க, அது ஃபுல் ஷோ ஹவுஸ் ஃபுல்லா போகணும்னா மக்கள் அங்க கூடணும், அந்த கூட்டத்தை கொண்டுட்டு வரணும்னா உங்க மேல ஒரு மதிப்பு மரியாதையும் வரணும். அதை நீங்க உங்களை சுத்தி இருக்க ஒரு 1000 பேரை நம்பி நீங்க இந்த வார்த்தைகளை த்ரோ பண்றீங்கன்னா அது உங்களை எந்த லெவலுக்கும் உயர்த்தவே உயர்த்தாது. அதுதான் நான் சொல்றேன், எனக்கு நிஜமாவே இன்னைக்கு அனன்யா ஆனதெல்லாம் அவங்களோட அந்த கிரேஸ் எல்லாம் வந்து ரொம்ப அழகா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலா. அனன்யால ஆனா அந்த பொண்ணு உள்ள ஒண்ணுமே பண்ணல, அதுக்குதான் வந்து உள்ள அந்த அவார்டே கொடுத்தாங்க, தண்ணி கேன் போட வந்தேன்ப்பா நானுன்னு சொல்லி. உடனே அந்த பொண்ணோட முகம் மாறிடுச்சு. அது வந்து அதைத்தான் நீங்க ஆக்சுவலா பண்ணீங்க, அந்த மாதிரி பண்ணிருக்கீங்கிறது தான் உணர்த்துறாங்க. இனிமையாவது நீங்க அதே ஷேடோவுக்குள்ள போய் அம்மாயா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்னு இது பண்ணாம இப்ப பாருங்க, ஜோவிகா அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க பாருங்க. ஆனா இவங்க பாருங்க, அந்த கேங்கு கேங்குன்னு உள்ள கோஷ்டிஸ் உள்ள எல்லா இடத்துலயும் இவங்க அந்த இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது எங்கேயுமே ஷைன் பண்ண முடியாது. தேவையில்லாத இடத்துல எல்லாம் மாயா கூட சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி பேசுறது. நம்ம இவரை கூட பேசினாரு சார், எனக்கு கானாபாலா சார் கூட மாயா வீட்டுக்கு போயிருக்காரு ஆக்சுவலா. அவர் இன்னைக்கு சொல்லும்போது தான் தெரியுது, நான் ஜோவிகா வீட்டுக்கு போயிருந்த ஒரு போஸ்ட் பார்த்தேன், அவர் போட்டோஸ்ல இருந்தாங்க எல்லாருமே இந்த ஏடிஎம்மோட அவங்களும் அவரும் இருந்தாரு பார்த்தேன். ஆனா மாயா வீட்டுக்கும் போயிருக்காரு அப்படிங்கறது இன்னைக்கு தெரிஞ்சது. ஸோ சாரி தேங்க்ஸ் எல்லாம் மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டாங்க. அவர் உள்ளேயே வந்து மாயா சிஸ்டர் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாயா பின்னாடியே கை கட்டிக்கிட்டே அப்படி நின்று கேட்பாரு. அதெல்லாம் மோஸ்ட்லி அவருக்கு வந்து அந்த மாதிரி ராவா ஒருத்தங்களை வந்து முகத்துக்கு நேரம் அடிச்சு அந்த மாதிரி ஸ்னப் பண்ணி ஒரு மாதிரி பண்றதுதான் பிடிக்கும் போல. ஏன்னா அவர் இப்படிதான் எல்லாரையும் பேசுவாரு. அர்ச்சனா வந்து ஃபர்ஸ்ட் அந்த வீக்ல வந்து அழுதுட்டு இருக்கும் போதும் அப்படிதான் பண்ணாரு. அதே மாதிரி கூல் சுரேஷ் அப்படி பண்ணுவாரு, ஏதாவது பேசும்போது ஸ்டாப் பண்ணி ஒரு மாதிரி மூக்கு உடைக்கிற மாதிரி பேசுவாரு. அதே மாதிரி அர்ச்சனா வந்து லாஸ்ட் வீக்ல வந்து அந்த பாட்டு பாடும்போது தலை இருக்கும்போது வாழை அடக்கூடாது அழுதா கப்பு கொடுத்துருவாங்களா அப்படின்னு சொன்னாரு. இப்போ செகண்ட் டைம் வந்து கூட அந்த அளவுக்கு. ஆமா, அதே மாதிரி பாட்டு பாடும்போது அர்ச்சனாவை பாட சொல்லுவாங்க, அப்ப வந்து தலை இருக்கும் போது வால் ஆடக்கூடாதுன்னு, இங்க வால் தானே ஆடிக்கிட்டு இருக்கு இவ்வளவு நாளா அப்படின்ற மாதிரி அர்ச்சனாவை வந்து அந்த மாதிரி மாப் பண்ணுவாரு அவரு. உடனே அந்த ஒரு மாதிரி ஆயிடும், அப்பதான் மணி உள்ள வெளியில கூட்டிட்டு போயிடுவாரு. இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாரு அவரு. அந்த மாதிரி கேரக்டர் தான் மாயாவும். இந்த சொல்லுவாங்கல்ல சார், பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த அவங்க கூட சேர்ந்தாலே அந்த 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 மாதிரி குரூப் தான் அவங்க கூட இருக்குது ஆக்சுவலா. அது இவ்வளவு வயசாயிட்டு அவருக்கு இவ்வளவு அனுபவம் இருக்கு, அவரும் இப்படி பண்ணக்கூடாதுன்னு தான் நானும் சொல்றேன். அவர் புரிஞ்சு பண்றாரா இல்ல, ஒருவேளை மேபி சில பேருக்கு அவரோட கேரக்டர் இருக்கிறதுனால மாயாவுக்கும் அதே மாதிரி கேரக்டர் இருக்கிறதுனால மேபி அது பிடிச்சு போயிருக்கா என்னன்னு தெரியல. பட் இருந்தாலும் அவங்களாம் சின்ன பசங்க தானே. அர்ச்சனாலாம் இவ்வளவு பாடுறாங்க, நல்ல டேலண்ட் இருக்குமான்னு சொல்லி வாழ்த்தணும் ஆக்சுவலா. அவர் மாதிரி உள்ள ஆட்கள் எல்லாம் வந்து வாழ்த்தணும் ஆக்சுவலா. அவர் அது மாதிரி பண்ணுவார், ரொம்ப ஒரு மாதிரி மோசமா ட்ரீட் பண்ணுவார் அந்த பொண்ணை. ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா எல்லாருமே நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு சார். நல்லா பாக்குறதுக்கு நல்லா இருந்தது, கலர்ஃபுல்லா இருந்தது. எல்லாரும் சாரி தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டது நல்லா தான் இருந்தது. ஆனா பூர்ணிமா பேசுனதும் சரி, நம்ம மாயா பேசுனதும் அந்த சாரி தேங்க்ஸ்ல கூட நக்கல் ஒரு மாதிரி அந்த அவங்களோட யூஸ்வலா அவங்க என்ன பண்ணுவாங்களோ அதுதான் பண்ணாங்க. அவங்கள்ட்ட வேற எப்படி எதிர்பார்க்க முடியும்? ஆனா நிக்சன் கொஞ்சம் அதுல கொஞ்சம் இதா சொல்லிட்டான் பாருங்க சார். அந்த விஷயத்துல நிக்சன் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிட்டே வரான்னு நான் சொல்லுவேன். சொல்ல நிக்சன் வந்து சொல்லும்போது இங்க எல்லாருக்குமே தான் தேங்க்ஸ் சொல்லணும், ஏதோ ஒரு விதத்துல எல்லாரும் ஒவ்வொருத்தவங்க எவ்வளவு கேமா இருந்தாலும் சண்டை போட்டுக்கிட்டாலும் யாராவது ஒருத்தங்க டவுனா இருக்கும் போது வந்து ஹெல்ப் பண்ணிக்கிறது எல்லாமே பண்ணுவாங்க அப்படின்னு விட்டு கொடுக்காம ஒரு மாதிரி பேசி அவன் சமாளிச்சான். அது கொஞ்சம் நல்லா இருந்தது. அந்த கேங்ல இருந்து ஒருத்தனாவது கொஞ்சமாவது விலகி அவன் அவனோட ரூட்ல போனா நல்லா இருக்கும் இனிமையாவது. ஏன்னா அவனுக்கு ஏஜ் கம்மி தான். நம்ம வந்து யாரையுமே வந்து அவங்க கெட்டு போகணும்னுலாம் நம்ம பேசவே இல்லை. இதேதான் அவாய்ட் பண்ணணும்னு தான் நம்ம பேசுறோம். இந்த இடத்துல இன்னமும் ஏன் இவ்வளவு வன்மம் விஷ்ணு மேலயா இருக்கட்டும், ஒரு விஷ்ணு மேல காமிச்சது இன்னைக்கு அர்ச்சனாக்கு பிரைஸ் பண்ணும்போது அவங்க பண்ண சில விஷயங்கள், அவங்க பேசுற சில விஷயங்கள்லாம் வந்து இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அவங்க. இல்லைன்னா வந்து அவங்களுக்கு தான் கஷ்டம். அவங்க ஃபேன்ஸ் சொல்லலாம், நீங்க யார் அதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி, நாங்களும் யாரும் கிடையாது. இப்ப நீங்க அர்ச்சனாவை திட்டுறதுனாலையும் அர்ச்சனா ஒன்றும் தோண்டு போக போறது இல்லை. இப்ப நாங்க மாயாவை வந்து இந்த மாதிரி இதெல்லாம் மாத்திக்கலாம் திருத்திக்கலாம்னு சொல்றதுனாலையும் அவங்க எதுவும் ஆக போறது இல்லை. பட் அவங்க ஷைன் பண்றதுக்கு இதெல்லாம் மைனஸ் பாயிண்ட்ஸ் தான் நாங்க சொல்றோம். எதுவுமே நீங்க பேசக்கூடாது, நீங்க வந்து ரொம்ப புள்ளி பண்றீங்க, நம்ம பண்றதெல்லாம் புள்ளி, நாங்க பேசுறதெல்லாம் புள்ளின்னு அவங்களே சொல்றாங்க. ஆனா அவங்க பேசுறத அவங்க வந்து போட்டு கேட்கணும் ஆக்சுவலா. அது மாதிரி எல்லாம் நிறைய போயிட்டு இருக்கு சார். பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலா எல்லாருமே ஷைன் ஆனா நமக்கு சந்தோஷம் தான்.
பட் என்னை பொறுத்தவரைக்கும் அர்ச்சனா சாங் ஓ ரொம்ப அழகா பண்ணாங்க சார். கேட்டுட்டு ரிப்பீட்டட் மோட்ல நான் கேட்டுட்டே இருந்தேன். ஆக்சுவலா ரொம்ப அழகா இருந்தது. ரொம்ப அந்த அந்த சாங் வந்து ரொம்ப தீபி கொண்டாடம் வரல இல்ல என்ன சார்? ஹாட் ஸ்டார் இல்லையா சார்? ஹாட் ஸ்டார் வந்திருக்கானா தெரியல சார். ஆனா இன்னைக்கு நைட்டுக்குள்ள அப்படி இல்லைன்னா கூட அப்லோட் பண்ணிடுவாங்க சார். ஓகே ஓகே. ஆமா, அங்கங்க கிளிம்சஸ் மாதிரி போட்டிருந்தாங்க, அது வந்திருக்கு விஜய் டெலிவிஷன் இதுல வந்திருக்கு. பட் ஹாட் ஸ்டார்ல பண்ணிட்டாங்களான்னு நான் பாக்கல சார். அர்ச்சனாவோட இது கொஞ்சம் டச்சிங்கா இருந்தது. நம்ம இதுல இருந்து லோகேஷ் ப்ரோ, ராமச்சந்திரன் சார் அவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. ரொம்ப டச்சிங்கா இருந்தது பார்க்கும்போது, ரொம்ப நல்லா இருந்தது அதெல்லாம். அந்த பிராவோ கிட்ட ஒரு பிரேஸ்லெட்டை கொடுத்து மாட்டி விடுங்கன்னு சொன்னதா இருக்கட்டும், அந்த திருவேங்கடம்னு ஒரு ஃபேன் வந்து தவறின அந்த ஃபேன் வந்து கொடுத்த போர்ட்ரேட்டை கொடுத்ததா இருக்கட்டும், ரொம்ப டச்சிங்கா இருந்தது அதெல்லாம். அவங்க சாங் எக்ஸ்ட்ராடினரியா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அந்த சாங் வந்து அவங்களோட வாய்ஸ் கிளாரிட்டி அந்த த்ரோ எல்லாம் செமையா இருந்தது. நல்ல கஷ்டமான சாங் சார் ஆக்சுவலா, நல்லா பண்ணாங்க ஆக்சுவலா, ரொம்ப நல்லா இருந்தது. ஓவராலா நல்லா இருந்துச்சு சார். சில சில இந்த மாதிரி நெகட்டிவ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது. பிளஸ் ஒரு சில இடங்கள்ல இந்த ராமர் வந்த அந்த போர்ஷன் மட்டும் நல்லா சொதப்பிருச்சு ஆக்சுவலா, அது மட்டும்தான் சொதப்பிருச்சு, மித்தபடி ஓகேவா தான் இருந்துச்சு சார். இல்ல அந்த விருதுகள் எல்லாம் விழுந்து விழுந்தே சிரிச்சேன் சார், எப்படி இவ்வளவு எல்லாம் யோசிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சிரிச்சேன். ஆனா இவங்களுக்கு பதிலா தீனான ஒருத்தர் இருந்தார் இல்லையா சார், அவரு வந்து இந்த சம கலாய் கலைச்சிருப்பாரு. அவர் இப்ப மூவிஸ்ல இருக்கிறதுனால இங்க வரது இல்லையா என்னன்னு தெரியல. ரொம்ப நாளா விஜய் டிவில நம்ம பார்க்கவே இல்லை. அவர் வந்து ஃபர்ஸ்ட் டூ த்ரீ ஒரு ஃபிஃப்த் சீசன் வரைக்கும் ஆக்சுவலா இருந்தார். அவர் ஃபிஃப்த் சீசன் வரைக்குமே வந்து வந்தாரு. அல்டிமேட்ல கூட உள்ளேயே போயிருந்தாரு அந்த தீனா, உள்ள வந்து அந்த இது போலீஸ் திருடன் இதுல வந்து உள்ள வந்து அவரு அதை கலெக்ட் பண்ணிட்டு காசு கொடுக்குற ஒருத்தரா இருப்பாரு. அந்த பிபி ஹவுஸ்க்குள்ளேயே போய் இருப்பாரு. இவங்க திருடிட்டு போயிட்டு அவர்கிட்ட கொடுத்து அதை காசு கலெக்ட் பண்ணிட்டு வரணும், அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. தீனாவா இருந்தா இன்னும் செமையா இருந்திருக்கும், கலாய்ச்சிருப்பாரு. அப்புறம் கலாய் சாங் தான் மிஸ்ஸிங், மித்தபடி எல்லாமே ஓகே சார். மணியே லேட்டா தான் வந்தாரு, அதனால அவரை அவங்க பண்ணிக்க மாட்டாங்க. ஆமா, அந்த மாதிரி எடுத்து பண்றதுக்கும் வேணும் இல்ல சார். மணி தானே இத்தனை வருஷமா பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் இல்லைன்னா கலாய்க்கிறதுக்குன்னா தீனா போர்ஷன் இருக்கும், இல்லைன்னா இவர் போர்ஷன் இருக்கும், இல்லைன்னா ராஜுவையாவது வச்சு பண்ணிருக்கலாம், என்னன்னு தெரியல சார். நல்லா அது மட்டும் மிஸ்ஸிங்கா இருக்கு. கொண்டாட்டம்னாலே அது ஒரு இது இருக்கும், அது மட்டும் மிஸ்ஸிங்கா இருக்கு அந்த போர்ஷன். அடுத்த வருஷம் பண்ணிடுவாங்க. ஓகே, வேற ஏதாவது இருக்கா உங்களோடது? இல்ல வேற ஒண்ணும் இல்ல சார், எல்லாம் நல்லா தான் இருந்தது. சூப்பரா இருந்துச்சு சார், பாக்குறதுக்கு நல்லா இருந்தது, கலர்ஃபுல்லா இருந்தது. வெரி குட். தேங்க் யூ சுதர்ஷன், வெல்கம் சுதர்ஷன். ஆ வணக்கம் சார். வணக்கம் 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 மேம். பிபி கொண்டாட்டம். ஆமாமா மேம், எல்லாம் சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா பார்த்தேன் நான் பிபி கொண்டாட்டம் பார்த்தேன். நான் ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணேன் சார். இல்ல மேம் கதைச்சிட்டாங்க. இன்டெஸ்டன்ஸ் வைஸ்ல இவங்க சொன்னதெல்லாம் ஓயா லைக் அதுதான் சார், டேலண்ட் கேக்குதா? நான் இன்னைக்கு வாய்ஸ் அந்த மைக் இஷ்யூலாம் இந்த இதுல தான் ஸ்பீக்கர்லாம் கதைக்க கேக்குதா? கேக்குது கேக்குது, சொல்லுங்க சொல்லுங்க. ஆ ஓகே, இல்ல இல்ல டேலண்ட் வைஸ் இந்த பிரியா மேம் சொன்னா இது நான் டேக்கிங் சொல்லிப்பேன். 20 பேர் எடுத்தீங்கன்னா டிசி சார், நாம அதெல்லாம் குவெஸ்டன் பண்ண தேவையில்லை. டேலண்ட் வைஸ் அது எல்லாருக்கும் ஒரு டேலண்ட் இருக்கும், சிங்கிங் இருக்கும், டான்ஸ் இருக்கும். நான் அப்பயே சொல்லிப்பேன் நிக்சன் ஒரு டேலண்ட் இருக்கும். பட் இன்றைக்கு பார்த்தது யாரு? அக்ஷயா தான் இப்படியா மேம்? அக்ஷயாவும் விஜய் வர்மாவும் டான்ஸ் பண்ணாங்க. அனன்யாவும் அனன்யா பண்ணாங்க, தனியா பண்ணாங்க, சமயா பண்ணியிருந்தாங்க. ஓ அனன்யா இருந்துச்சு. நான் அக்ஷயா டான்ஸ் சொல்றேன். அக்ஷயா டான்ஸ் வந்து நாம உள்ளுக்குள்ள பெருசா பாத்தில்ல தான் அவங்க பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இதுல வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த அக்ஷயா டான்ஸ். அவங்க அந்த இது பண்ணாங்க தான், அதுக்கு விஜயவர்மாவோட பண்ண டான்ஸ் தான் அது. ஆமா ஆமா. ஓகே ஓகே, நான் ரெண்டு மூணு பாயிண்ட்ஸ் சொல்றேன். இவங்க ஆல்ரெடி கதைச்சிட்டாங்க சார். உண்டு இதுல அந்த ஆக்சுவலா அந்த விஜய் டிவி வந்து அந்த தேங்க்ஸ் சொல்லுங்க சாரி சொல்லுங்கன்ற ஒரு அந்த ஒரு அந்த அந்த ஒரு போர்ஷன் வச்சாங்க தானே. ஆக்சுவலா அது அது வச்சதே வந்து சார் இந்த இந்த வெளியால இருக்கிற இவ்வளவு டிராமாஸையும் வந்து க்ளோஸ் பண்றது. ஆக்சுவலா தே வாண்ட் டு மேக் இட் ஈவன் விஜய் டிவி கூட இதை ட்ரை பண்ணது. ஏன்னா இவங்களுக்கே இந்த வெளியால போற டிராமா வந்து இவ்வளவு தெரியும் இஷ்யூஸ். ஸோ இந்த இந்த கண்டென்ட் அவங்க வச்சதே வந்து இதுக்கு இவங்களா வந்து ஆக்சுவலி ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்து அதான் அதுக்கு தான் ஆக்சுவலா இவங்களே வச்சிருப்பாங்க. ஏன்னா இப்ப போன சீசன் அதுக்கு முதல்ல எடுத்தீங்கன்னு சொன்னா இவ்வளவு பெரிய இப்ப நார்மலா டான்ஸ் இருக்கும். இவங்க சொன்ன மாதிரி தான் வெளியால ஆட்கள் வந்து
சார் ஒரு ஒரு பாயிண்ட் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன், சாரி டு இன்டரப்ட். அந்த சாரி தேங்க்ஸ்ல வந்து நம்ம தினேஷ் வந்து எல்லாருக்கும் சொல்லிட்டு பிரதீப் பத்தி பேசினாரு. அட்லீஸ்ட் அவராது அந்த மேடையில, அவர் மேடையில இல்லைன்னாலும் அது வந்து ஒரு இர்ரெலவெண்டா சில பேருக்கு தெரிஞ்சிருந்தாலுமே அந்த இடத்துல அவரும் ஒரு கண்டஸ்டன்ட், அந்த இடத்துல அவர் பேர் எடுத்தது எனக்கு ஓகேவா இருந்துச்சு. அதுக்கும் மாயாவும் பூர்ணிமாவும் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இங்க. அப்போ வந்து கேமராமேன் வந்து ஜூம் பண்ணாரு, வந்து பிரதீப்போட போட்டோ அந்த இருந்த இதை வந்து போட்டோ ஜூம் பண்ணி காமிச்சாரு. நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. அதை சொல்லணும்னு நினைச்சேன். இல்ல மேம், இப்ப அவங்க வந்து விஜய் டிவி கூட இதை ட்ரை பண்றாங்க, இதை சோர்ட் அவுட் பண்ண. அதுக்கு தான் இந்த ஆக்சுவலா இந்த செக்மெண்டே வச்சிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு 100% இந்த செக்மெண்ட் வச்சிருப்பாங்க. இந்த ட்ராமா வெளியால போகுதுன்னு இவங்களுக்கே ஒரு 2 months தெரிஞ்சிருக்கு, சரியா? அப்ப ஆஸ் அ கண்டஸ்டன்ஸா வந்து மேக்சிமம் என்ன விசித்ரா மேம் சாரி கேட்டாங்க, சரியா? நீங்க சொன்ன மாதிரி தான் தினேஷ் போ வந்து சார் சொன்ன மாதிரி அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஒரு எஃபர்ட்டா எடுத்திருக்கலாம் அதுக்கு ரிப்ளை பண்றது. இதை வந்து யாரு மேம் சொன்னது வந்து என்ன, ஓகே நான் புல செய்தனா இல்லையா, தட்ஸ் டிஃபரன்ஸ் சினாரியோ. பட் ஐ வாண்ட் டு ஃபினிஷ் திஸ். இது வந்து வெளியாலையும் இது வெளியாலையும் வந்து இது லைக் இது பண்ணுது. பட் ஐ வாண்ட் டு ஃபினிஷ் திஸ் ஆஃப். இது இது வந்து க்ளோஸ் பண்ணும், சரியா? ஸோ அவங்க சாரி கேட்டாங்க, சரியா? இப்போ நீங்க சொன்னது மாதிரி தான் இவங்க யாரு பூர்ணிமா. சரி, பூர்ணிமா வந்து பிரியா மேம், இது ஆக்சுவலா அதுதான். இப்போ நாம வெயிட் பண்ணிட்டு இருந்தா இந்த கொண்டாட்டத்திலேயே அது வந்து அவங்களோட ஆட்டிடியூட் ஏதாவது மாறிடும். இப்போ நான் டே கூட பாக்கேக்க வந்து அவங்களோட ஆட்டிடியூட்ஸ் வந்து இந்த ஷோவை விட இன்னும் வேர்ஸா போற மாதிரி தான் விளங்குது. என்னன்னு சொன்னா, ஆமா சார், இல்ல சார், அவங்க இன்னொரு இடத்துல ஒரு ஜெஸ்டர் பண்ணாங்க, அது எனக்கு செம்ம இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு. அது யாரெல்லாம் கவனிச்சிங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க ஃபர்ஸ்ட் செஷனா வச்சது வந்து பிக்பாஸ்க்கு முன்னாடி எப்படி இருந்தது, பிக்பாஸ்க்கு பின்னாடி உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையா கேட்டுட்டு வரும்போது எல்லாரும் நார்மலா தான் சொல்லிட்டு இருந்தாங்க, ட்ரூத்த தான் பேசினாங்க. அப்போ அந்த பொண்ணை பூர்ணிமா என்ன பண்ணாங்க, என்ன வந்து முன்னாடி எல்லாம் வந்து நான் ஒரு இடமா வாய்ப்பு தேடி நான் போய் கெஞ்சுவேன், நான் போவேன், போய் பேசுவேன், ஆனா இப்போ நான் இப்போ எனக்கு வந்துன்னு சொல்லிட்டு கால் மேல அப்படி பின்னாடி சாஞ்சு கால் மேல கால் போட்டு உட்கார்ந்தாங்க. வெளியால போயிடும் விஜய் டிவி கூட ட்ரை பண்றாங்க சோர்ட் அவுட் பண்ண. கண்டஸ்டன்ட் இந்த செக்மெண்டே வச்சிருப்பாங்க. இதுல மேக்சிமம் யூட்டிலைஸ் பண்ணது வந்து யாரு, விசித்ரா மேம் யூட்டிலைஸ் பண்ணாங்க. அர்ச்சனா வந்து இவங்க இவன் கூட அர்ச்சனா கேட்டிருக்க தேவையில்லை விக்ரத்ல, அவ்வளவு அவ்வளவு பெரிய ஒரு இஷ்யூவா நான் பார்க்கல. பட் ஸ்டில் அவங்க வந்து ஒரு சாரி கேட்டாங்க, சரியா? மற்ற பேர் வந்து சாரி கேட்டார். நிக்சன் கூட யா லிட்டில் பிட் பெட்டர், நீங்க சொன்ன மாதிரி லைக் அவர் வந்து ஃபுல்லா சாரி கேட்டு கேட்கல தேவையில்லை, நிறைய சாரி கேட்டாரு வெளியால யாரு அவங்க இப்ப இவங்களோட சாரியா இதுல வந்து கொண்டு வரையலாது. ஸோ ஒரு மேக்சிமம் தேங்க் பண்ணியிருப்பாரு ஃபுல் இருக்கும், இண்டிவிஜுவல் தேங்க் பண்ணாம. பட் இப்ப நான் இவங்களுக்கு பூர்ணிமாக்கே மாறேன்னு சொன்னா, இப்ப சாரி கேட்க வந்து நீங்க சாரி கேட்காம ஓகே, இப்ப எனக்கு ஒருத்தருக்கும் சாரி கேட்க வேண்டிய தேவையில்லை அப்படி சொல்லிருக்காங்க. சாரி கேட்க மாட்டேன்னு அப்படி சொல்றது வந்து இட்ஸ் கம்ப்ளீட் அரகர். இப்ப அந்த 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 ஒரு செக்மெண்ட் வைக்கிறாங்க பிரியாம உங்களுக்கு சாரியோ தேங்க்ஸ் சொல்றது, உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி இல்ல எனக்கு சாரி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். நான் சாரி சொல்ல மாட்டேன்னு சொல்றது இட்ஸ் கம்ப்ளீட்லி அரகன். சரியா, இப்போ நீங்கள் சாரி சொல்ல மாட்டேன்னு சொல்றது வந்து எப்படின்னு தெரியும், நீங்கள் சாரி சொல்ல மாட்டீங்கன்னு. என்னை பிரதீப் நேம் இவங்க கொண்டு வர மாட்டாங்க இதுல. ஸோ கொண்டு வரேன்னா பிரதீப் ப்ரோ தான் சொல்லுவோம், சாரி என் வேறு யாரும் சாரி சொல்ல போறாங்க, மேபி அர்ச்சனா மேமுக்கும் சொல்ல மாட்டாங்க, சரியா? அப்போ அந்த அதே 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 வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு நமக்கு பாக்கியக்கே வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு இப்போ நமக்கே வந்து ஒரு இப்படித்தானே மேம், இப்போ ஒரு ஆளை வந்து நாம ஒரு லெவலுக்கு அங்கால பிடிக்காம போற டைம்ல நமக்கு பார்க்க பார்க்க சில பேரை பிடிக்காம போற இதுலதான் வரப்போகுது. நான் முந்தி சாரோட கடைசியில கதைச்சி போன டூ டேஸ் பேக் வந்து நான் சொல்லியிருப்பேன், இப்ப நாம அந்த பேகேஜை கேரி பண்ணக்கூடாது லைக் பர்ஃபார்மன்ஸ். பட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாருக்கும் டேலண்ட் இருக்கு மேம். ஈவன் அந்த டான்ஸ் கூட பூர்ணிமான நல்லா தான் இருந்தது. அந்த அந்த ட்ரெஸ் இதுல வந்து அந்த டான்ஸ் ஷி வாஸ் வெரி குட். அதான் சொல்றேன், பர்ஃபார்மன்ஸ் வைஸ் தே வர் வெரி குட். ஈவன் மணி டான்ஸ் இருந்தாலும் சரி, அக்ஷயா அக்ஷயா எல்லாத்துலேயும் எல்லாத்தையும் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வாஸ் வெரி குட். நாம் அதை பற்றி கதைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஷோவும் வந்து நல்லா கண்டக்ட் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னால் இட் வாஸ் லைக் டிஃப்ரெண்ட் செக்மெண்ட் வச்சிருந்தாங்க, அந்த இயர்ஃபோன் போட்டு அது வச்சிருந்தாங்க, இந்த டூத் ஆஃப் ஃபால்ஸ் அது வச்சிருந்தாங்க, மற்றது சின்ன சின்ன செக்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. அண்ட் இவங்க கூட டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. பூர்ணிமாட அந்த டான்ஸ் இதுவும் வந்து நல்லா தான் இருந்தது. ஆக்சுவலாக அந்த வேரியேஷன் இது வந்து நல்லா இருந்து. இப்போ நாம நல்லா வந்து நல்லா தான் சொல்ல போகிறோம். நாம கதக்குறது பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் தேவ குட். இப்போ பூர்ணிமா அப்படி தான்.
நான் என்ன சொல்றேன்னு சொன்னா அன்றைக்கும் சார்ட்டு சொல்லி இந்த கரெக்டர் வைஸ் தான் இந்த இஷ்யூ. இப்ப இன்றைக்கு கூட இதை வந்து அந்த டிவியில எங்களுக்கு ப்ராப்பரா அது விளங்குது, அந்த ஃபேஸ்ல கூட நமக்கு விளங்குது. ஈவன் நீங்க சொன்ன மாதிரி தான் அந்த அவங்க அந்த கடைசியில வந்து அவங்க அந்த ஃபேன்ஸ் வந்து கடைசியில் அந்த மூவி அந்த டிராயிங் கொடுத்துருப்பாங்க, டிராயிங் கொடுத்து பிராவோக்கு அந்த காயின் கொடுத்துருப்பாங்க, காயின் அந்த பிரேஸ்லெட் மாதிரி கொடுத்துறத கட்ட சொல்லியிருப்பாங்க, மற்ற ரெண்டு மூணு டிராயிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. கடைசியில் அந்த அந்த அவங்க கடைசியாக செய்த அந்த இதுக்கு தானே இந்த அந்த கேரக்டருமே அதில் அந்த ஃபோட்டோவை கீறி அனுப்பியிருப்பாங்க. அப்போ நீங்கள் ஃபேஸை பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் சொன்னது தான் என்ன சொல்கிறது வந்து ஒரு நாம் ஒரு இங்கிலீஷில் அது என்ன சொல்லுவோம்னா டிஸ்கஸ்டிங்னு சொல்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. என்னன்னு சொன்னால் அந்த ஷோவில் வந்து ஒரு பெரிய ஷோவில் வந்து உங்களை வந்து இப்போ நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க, எவ்வளோ பேர் அந்த ஷோவை பார்ப்பாங்க, இட்ஸ் அ காமன் ஷோ. அந்த ஷோவில் வந்து நீங்கள் உங்களோட ஃபேஸை வந்து ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் வந்து ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு சொன்னால் எத்தனை பேர் ஏன் இந்த கேமரா அவங்க ரெண்டு பேரையும் ஷூட் பண்ணி காட்டினான்னு கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது ஒரு ரீசன். இப்போ அவங்க வந்து அது அப்படி வந்து ஒரு ஷோவில் வந்து நீங்கள் என்ன காட்டுறதே வந்து உங்களோட என்ன சொல்கிறது, இப்போ நீங்கள் உள்ளுக்குள்ள வந்து கதைக்கிறீங்க வெளியால் வந்து கதைக்கிற அந்த கன்செப்ட் தான் எனக்கு விளங்குது. இவன்தோ அவங்க அப்ரிஷியேட் பண்ணினாலும் அவங்க உள்ளுக்குள்ள வந்து ஸ்டில் தேர் கீப்பிங் தட் அந்த என்ன சொல்றது அந்த வன்மம் நெக்லெக்ஷன் வந்து அவங்கள்ட்ட இருக்கிற மாதிரி தான் நான் இன்றைக்கு ஃபீல் பண்ணுறேன். என்ன இப்போ அந்த கடைசி கிளிப் ஷாட் நீங்கள் பார்த்தா கூட அப்படியே விழுந்து அப்படியே படுத்திருந்து அப்படி தான் மேபி டயர்டாக எனக்கு தெரியாது, அந்த மேபி ஃபைனல் போர்ஷனானு தெரியாது, சேர்த்து தான் கேட்கணும் அது ஃபைனல் போர்ஷனான அந்த ஷூட்டில். பட் அது அப்படி இருந்தா கூட நீங்கள் அப்படி ரியாக்ட் பண்ணக்கூடாது. என்னோட கோ கண்டஸ்டன் அது பிக் பாஸ் வின்னரை வந்து ஒரு அப்ரிஷியேட் பண்ணி ஒரு ஆடியன்ஸ் வரைய நீங்கள் அப்படி ஒரு வந்து ரியாக்ஷன் கொடுக்கறது வந்து ஒரு இவன் யாராக இருந்தாலும் அது வந்து ஒரு என்ன சொல்றது வந்து அது வந்து நீங்க இப்ப எந்த ஃபீல்ட் எடுத்தாலும் அது வந்து ஒரு அக்செப்டபிள் லெவல்ஸ் இல்லை. அதுலயே வந்து மேம் மேலுக்கு விளங்குது அவங்களோட கைண்ட் ஆஃப் ஒரு அரகன்ஸ் லெவல் ஒரு ஆட்டிடியூட் நீங்க சொன்ன மாதிரி தான் அது நீங்களும் மேம் நமக்கு திருத்த முடியாது, அது அவங்களோட அதுல போற இதுதான் சரியா. அதுதான் தட் ஐ வாஸ் ஓகே, ஷோ நல்லா இருந்தது மேம், எல்லாரும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணினாங்க, மற்றது அர்ச்சனா மேம்ட சாங்ஸும் நல்லா இருந்துச்சு, செக்மெண்ட்ஸும் நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் அந்த அதான் சொல்கிறேன் அந்த தேங்க்ஸ் டூவை வந்து இவங்க நல்லா ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். மற்றது நீங்கள் அதை நோட்டீஸ் பண்ணிங்களோ தெரியும் அந்த அந்த இது பண்ணினாங்க தானே மேம், அந்த இயர்ஃபோன்ஸ் போட்டு ஒருத்தனுக்கு ஒன்று ஒன்று சொன்னாங்க மேம், ஞாபகம் இருக்கா பிரியா மேம்? யா சார் சொல்லுங்க சொல்லுங்க. அந்த அந்த இயர்ஃபோன் போட்டு ஒருத்தனுக்கும் சொல்லியிருப்பாங்க பிரியாங்கா, பிரியாங்கா சிஸ்டர் அந்த அந்த ஒருத்தருக்கு இதில் போயிட்டு சொல்லுவாங்க தானே, ஃபர்ஸ்ட் ஒரு செக்மெண்ட் சொல்லுவாங்க, செகண்ட் ஒரு செக்மெண்ட் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட்ல வந்து செகண்ட் செக்மெண்ட் தெரியுமா, நிக்சன் அப்பா அவங்கள ப்ளாக் பண்ணிட்டாரு, அதுக்கு பிறகு போட்டிருக்காங்க விஷயம் தப்பா சொல்றத கூட எல்லாரும் வந்து உண்டாவே செய்றீங்கன்னு சொல்லிருப்பாங்க, தெரியும் அந்த ஒரு வேர்டிங் சொல்லிருப்பாங்க. அதாவது இப்ப அந்த 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 வேர்டிங் வந்து மேம் ஒருத்தருமே சரியா சொல்லிடலாம் வந்து எல்லாருமே வந்து என்ன சொல்றது அந்த டிஃப்ரெண்டா தான் சொல்லியிருப்பாங்க அந்த ஆறு பேரும் அதை சொல்லி அந்த ஃபர்ஸ்டா வந்து இவங்க ரிப்ளிகா பண்ணியிருக்க மாட்டாங்க, அதே சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த பிரியங்கா சொல்லியிருப்பாங்க எனக்கு ஞாபகம் இருக்கும், நீங்க தப்பா சொன்னா கூட உங்களோட கேங் ஆக்சுவலா இன்னும் கேங்ல வந்து இப்ப இவங்களும் வந்துட்டாங்க, பட் அதை இன்னும் மீன் பண்ணியிருப்பாங்கன்னா இப்ப இந்த இப்ப இதெல்லாம் வந்து இப்ப ரெட் கார்ட் கூட விஜய் டிவி வந்து அதை ஷோர்ட் அவுட் பண்ணி முடிச்சுட்டாங்க மேம், அந்த பிரதீப்புக்கு அந்த கிரீட்டிங்ஸ் அனுப்பி அந்த தெரியும் தானே உங்களுக்கு கிரீட்டிங்ஸ் அனுப்புனாங்க விஜய் டிவியால அவங்களே முடிச்சுட்டாங்க. விஜய் டிவி வந்து இவன் கொண்டாட்டத்துல கூட வந்து அவங்க லெவல் பெஸ்ட் இதை சோர்ட் அவுட் பண்ண நிறைய விஷயங்கள், பட் இவங்க தான் ஒத்துழைக்கணும் கண்டஸ்டன்ஸா தே ஹேவ் டு ஃபைண்ட் அவுட். அதே மாதிரி தான் நான் பிரதீப்டையும் சொன்னேன் அந்த கார்டை வந்து இவங்க சென்ட் பண்ணி அதை முடிச்சுட்டாங்க விஜய் டிவி சரியா, அது அவங்களோட சைட் வந்து தே ஹேவ் ஃபினிஷ்டோ. இதை கூட வந்து ஒரு மறைமுகமா சொல்லியிருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச மாதிரி, அதுல நீங்க அதை பாத்தீங்களோ தெரியும் அந்த ஆறு பேர் நீங்க சொன்னது தப்பு, ஆனா ஆறு பேர் தப்பா செய்தாலும் அது ஒற்றுமையா இருக்கேன்னு சொல்லிப்பாங்க. பட் அதுல அர்ச்சனா வந்துட்டாங்க அது அந்த இதுல வந்ததும் இல்லையா, பட் அதை மீன் பண்ணிருப்பாங்க அதுலதான். இப்ப நம்ம இன்டெரக்டா ஒண்ணுமே சொல்ல முடியாது எப்படியா மேம் விளங்குதான்.
அப்ப அதனாலதான் தப்பா ஒரு சில வார்த்தைகளை மாத்தி போட்டாலும் நான் சொன்னதுல ஆல்மோஸ்ட் கரெக்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. தப்பா பேசியிருந்தாலும் ஆல்மோஸ்ட் எல்லாரும் கரெக்டா அதை சொல்லிருக்கீங்க. செகண்ட் டைம் சொல்லும் போதுதான் அந்த மாதுளை ராஜாவே ஏமாத்திட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி டோட்டலா மாயா மாத்திடுவாங்க. அது இல்ல இல்ல தப்பா சொல்றது வந்து கிட்டத்தட்ட இவங்களுக்கு இதே செய்யறதுதான் பிரதீப் பிரதீப் ரோக்கும் சேர்ந்து வந்து கிட்டத்தட்ட இப்ப இப்படிதான் இப்ப விஜய் டிவிக்கு தெரியும் மேம் எல்லாருக்கும் தெரியும். பட் அதை வந்து இன்டெரக்டா டிரெக்டா அவங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணல. அது இவங்களுக்கு பசி இப்ப எல்லாருக்கும் தெரியும் இது இஷ்யூ. இது ஆக்சுவலா வந்து பிராவோட இதுல கூட நான் நேற்று சாருக்கு சொல்லியிருப்பேன். பிராவோவே அது வடிவா சொன்னாரு வந்து ஒரு கண்டஸ்டன்ஸுக்கு வந்து அஞ்சு பேர் மானிட்டர் பண்றாங்க. சோ அஞ்சு பேர் மானிட்டர் பண்றாங்க மேம். இல்ல அது எப்படின்னா சார் அதுல வந்து அந்த கண்டஸ்டன்ட்டும் அதுல ஒரு காரணம். அத வந்து அதுக்கு தீர்ப்பு சொன்ன கமல் சாரும் இன்னும் ஒரு காரணம் இல்லையா? அதனால அத பெருசா எடுத்துக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆமா அது நாம ப்ரோலாங் பண்ணி கதச்சா நான் என்ன சொல்றேன்னா இவங்களோட ரீல் வந்து மேம் இப்பயோ உடஞ்சிட்டு இப்ப இவங்களுக்கு வந்து தேர் இஸ் நோ எக்ஸ்கியூஸ். விஜய் டிவியால வந்து இத ஓப்பனா இது வந்து எக்ஸ்கியூஸ் கேட்கல. இது வந்து அவுட் ஆஃப் த ஸ்கோப் தானே. விஜய் டிவி வந்து மேக்ஸிமம் ட்ரை பண்ணது வந்து லெவல் பெஸ்ட். இவங்க இதுலயாவது சாரி சொல்லுவாங்க. இதுலயும் அவங்க சாரி சொல்லல சரியா? ஸோ இவங்கட மேம் அட்டிடியூட் இப்படி தான் போகும். இந்த ஷோவில் நான் பார்த்ததில் ஷோ வாஸ் வெரி நைஸ் நல்லா இருந்துச்சு. நான் என்ஜாய் பண்ணேன். பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. சின்ன சின்ன இது இருந்துச்சு. பட் அதுதான் இப்போ இவங்க மேக்ஸிமம் இவங்க ட்ரை பண்ணாங்க இதை சார்ட் அவுட் பண்ணத்தான். அது பெருசாக நடக்கல. மேபி எனக்கு தெரியும் பூர்ணிமா எப்படின்னு கேட்க மாட்டாங்க மேம். அது எனக்கு 100% தெரிஞ்ச விஷயம் தான். மாயா அந்த அட்டிடியூட் அப்படி தான் இருந்திருக்கும். பட் இந்த ஆக்சுவலாக லைவாக அந்த ஷோவை ஃபுல்லாக பார்க்க தானே சில சில கிளிப்சஸ் வந்து நமக்கு விளங்குது. அப்போ இன்னும் வந்து அவளுக்கு அந்த வன்மம் வந்து இருக்குது. பட் வெளியால் ஷோ ஷோ கேஸ் பண்ணாட்டி அதான் நான் நேற்று நான் சேர்த்து சொல்லியிருப்பேன். அந்த அனுராதா மேம் அந்த டாட்டர் அவங்கள்ட லிட்டில் டாக்ஸில் வந்து அவங்களை இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தாங்க. அது ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க சைடு ஏ டீமுக்கு வந்து ஆதரவா பேசின மாதிரி இந்த ஸ்போக்ஸ் பர்சன் மாதிரி பேசியிருந்தாங்க. ஆமா ஆமா ஆக்சுவலா வந்து அவங்க கரியர் வெப்சைட் அவங்க சொன்னாங்க. ஆக்சுவலா அந்த ஃபர்ஸ்டா வந்து தொடங்கிக்க வந்து 3-4 hours வந்து இவங்க எல்லாம் வந்து ஃபுல்லா ஜெல்லா இருக்கலன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் டைம் இவங்க நிறைய பேரை மீட் பண்றாங்க. ஸோ அப்படித்தான் இருந்தாங்க. அதுக்கு பிறகு இவங்க செய்யக்க இவங்க கால் பண்ணி சொல்லியிருக்காங்க போல அந்த அதுக்கு செட்டுக்குள்ளேயே இது வந்து ஆக்சுவலா பிக் பாக்ஸ் கொண்டாட்டம். அப்ப நீங்க கொஞ்சம் ஜெல்லா சந்தோஷமா இருக்கும். ஸோ நீங்க அந்த அந்த ஆர்டிஸ்ட் வரையக்க நீங்க கிளப் பண்ணி சியர் பண்ணணும். ஸோ அதுக்கு பிறகுதான் இவங்களே ரியாக்ட் பண்ணிருக்கேன். அப்ப நீங்க நீங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க மேம். ஒரு ஷோக்கு வந்து இவங்களுக்கு இதை சொல்ல வேண்டி கிடக்கு வந்து நீங்க மெட்டாஸ்ட் என்ன சொல்ற ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து நீங்க சியர் பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துல இவங்க இருக்கிறாங்க. ஸோ அந்த லெவலுக்கு வந்து இவங்க வந்த அந்த வன்மத்தை இன்னும் வந்து மெயின்டைன் பண்றாங்க. அதை நான் சொல்ல வரேன். நீங்க சொன்னது சரியா அந்த ஏடிஎம் கூட கதச்சமா இருந்ததோட எனக்கு அந்த கேமரா அதுகளும் சொல்லியிருந்தாங்க. எனக்கு அதுல பெருசா உடன்பாடு இல்லைன்னு சொன்னா அதான் சொன்னேன். அந்த பிராவோ பிராவோடைய இன்டர்வியூல வந்து கனெக்ட் பண்ண அதான் அவங்களுக்கு அந்த அதை அவர்கிட்ட கனெக்ட் பண்ணேன்னா அவர் அஞ்சு பேர் மானிட்டர் பண்றாங்கன்னு சொல்றாரு. ஸோ அஞ்சு பேர் மானிட்டர் பண்றாங்கன்னு சொன்னா இப்படி ஒரு தப்பு நடக்கும்ன்றது வந்து இட்ஸ் நாட் இம்பாசிபிள். நம்ம இதை நிறைய கதைச்சிட்டோம். பட் நான் சொல்றேன் அதான் அஞ்சு கேமரா இருக்குன்னா மேம் அது என்ன அதுல ஒரு அதுல கன்செப்டே இல்லை. அஞ்சுனா 20 பேர் மானிட்டர் பண்ண போறாங்க. 3 contestants அதுல வந்து தப்பு நடந்து அப்படி வர சான்ஸ் இல்லை. ஸோ அதை வேற நீங்க சொன்ன மாதிரி அவங்க சின்னதாக டிஃபெண்ட் பண்ண அவன் சொல்லியிருப்பாங்க. மேபி கேமரால தெரிஞ்சிருக்க கூடும் நமக்கு தெரியாதுன்னு வேற அவங்க சொன்னாங்க. நான் சின்ன கிளிப்ஸ் அதில் பார்த்தேன். பட் நான் என்ன சொல்றேன்னா இவ்வளவு வந்து இவங்க மேம் இது நமக்கு தெரிந்து நம்ம கைமிச்சோம். ஏன்னா மேக்சிமம் இவங்க நீ இவங்க இவ்வளவு தான் மேம் இவங்களோட அட்டிடியூட். அப்ப இவங்களுக்கு அந்த பாட்டு இருக்கு தானே மேம் திருந்தாத ஜென்மங்கள் இருந்த லாபம்ன்ற பாட்டு இருக்கு தெரியுமா? அது மாதிரி தான். இவங்களும் நல்லா செய்தாங்க. யாரு அக்ஷயா டான்ஸ் எல்லாருக்கும் மேம் டேலண்ட் இருக்கு. அந்த டாலண்டை யூட்டிலைஸ் பண்ணணும். அதே மாதிரி நீங்க சொன்னது மாயாவுக்கு எனக்கு இல்ல சார். எனக்கு கீழே கமெண்ட்ஸ்ல கூட நான் பார்த்தேன் 5 சண்டையும் 50 லட்சமும் அப்படிங்கிற மாதிரி அவார்ட் கொடுத்தாங்க அப்படின்னு. நான் ஒரு சில கேள்விகள் அவங்கள்ட்ட நான் கேட்க விரும்புறேன். நான் என்ன சொல்றேன்னா எந்த இடத்துல நம்ம வாய்ஸ் அவுட் பண்றோம் எதுக்காக சண்டை போடுறோம் அப்படிங்கிறது இருக்கு. ஒண்ணுமே செய்யாம இருந்தா மிச்சர்ன்னு தான் சொல்ல வேண்டியிருக்கும். நம்ம சரவண விக்ரம் அதுக்கு எக்ஸாம்பிள். அதே மாதிரி
அதே மாதிரி ஜெனியூனா அவன் கேமை விளையாடிட்டு அவன் எந்த இதுலயும் எந்த கிளாஷ்லயும் பெருசா இல்லாம அவனோட கேம் அவன் விளையாடிட்டு பெருசா வாய்ஸ் அவுட் பண்ணாம செகண்ட் பிளேஸ்ல வந்து மணியை பார்த்தாலுமே ஆடாம ஜெயிச்சோமோடா அப்படிங்கிற அவார்டை கொடுக்குறாங்க. சோ எப்படி பார்த்தாலுமே நீங்க எதை செஞ்சாலுமே நீங்க கிரிட்டிசைஸ் தான் பண்ண போறீங்க, அப்படிதான் இருக்கு அந்த அவார்டுமே, அப்படிதான் இருக்கு. உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க வந்து அர்ச்சனா என்ன செஞ்சிருந்தாலும் நீங்க அதைதான் சொல்ல போறீங்க. 5 சண்டையும் 50 லட்சமும் அப்படிங்கறது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அது ஜஸ்ட் ஒரு அந்த இதுக்கு கொடுத்த அவார்ட் தான் அது. ஆமா ஐயா அதை கூட நான் அக்செப்ட் பண்ணலாம். இப்ப அந்த 5 ஃபைட் தான் மெயின்டா கூட வீல் அக்செப்ட் இப்ப அதுதான் மெயின் கோர்ஸ் என்று சொன்னா பூர்ணிமா விஷயத்துல எல்லாம் மாயா வந்து சண்டை போடுவாங்க. பூர்ணிமாக்காக தானே விஷ்ணு அவ்வளவு வந்து பேசுறாங்க, என் ஃப்ரெண்ட ஏமாத்திட்டான்றது தானே அவங்க வைக்கிற குற்றச்சாட்டே. அவங்களே வாய் திறந்து எந்த இடத்துலயும் சொல்லல. இவங்க வந்து எல்லா இடத்துலயும் விஷ்ணுவை வந்து அந்த அந்த மாதிரி ஒரு விஷயத்த பதிவு பண்ணி அவரை வந்து ஒரு ஸ்டாம்ப் பண்றாங்க. சோ உங்களை மாதிரி மோசமான கேம் யாருமே விளையாடல, யாரையும் ஸ்டாம்ப் பண்ணி சொல்றேன் இல்லாத நான் சேருக்கு சொல்லிப்பேன். இப்ப இவங்க கமெண்ட் பண்ணலாம், சேருக்கே சொல்லிப்பேன். இதெல்லாம் நாம கமெண்ட் பண்றதுல நாம லைக் வி ஆர் ஜஸ்ட் நெக்லெக்டிங் தான் சேருக்கு சொல்லிப்போம். நமக்கு வந்து என்ன கண்டெஸ்டன்ஸ பாக்குறோம், வி ஆர் ஜஸ்ட் கமெண்டிங் இது அவ்வளவுதான். பட் இப்ப கமெண்ட் பண்ற ஆக்கள் வந்து பூர்ணிமா மாய அவங்கள இது பண்றாங்களா, அந்த அர்ச்சனாவை கண்டெம் பண்றாங்கன்னா நீங்க உங்களோட நீங்க சப்போர்ட் பண்ற கண்டெஸ்டன்ஸ் வந்து என்ன விதத்துல வந்து அவங்கள விட பெட்டர் நீங்க ப்ரூவ் பண்ணினா தான் நாம டிஃபெண்ட் பண்ணலாம் சொல்ல சரியா. இப்ப இவங்க கதைக்கிறவங்க என்ன விதத்துல அவங்க வந்து என்ன லெவல்ல ப்ரூவ் பண்ணல கதைக்கணும் சரியா. இப்ப நாம சொல்றது வந்து ஒரு ஃபேக்ட்ஸ் தான் நாம கதைக்கிறோம், ட்ரூஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் தான் நாம கதைக்கிறோம். நாம வந்து எக்ஸ்ட்ராஜேட் பண்ணி கதைக்கிறது இல்லை தான் ஒண்ணும் வந்து நாம என்ன சொல்றது அதை இல்லாதது வந்து இருக்குதுன்னு நாம சொல்றது இல்லை. அது வந்து ஒரு 5 ஃபைட்ஸ் அப்படி சொல்லியிருக்காங்க ஜஸ்ட் அந்த அவார்ட்ஸ். பட் நீங்க சொன்ன மாதிரி தான் சரியா. மாயா அந்த கடைசி கிளிப்ஸ பாக்க வந்து எனக்கு டோட்டல் டிஸ்கஸ்டிங்கா போச்சுன்னா, ஒரு ஷோல ஒரு கண்டெஸ்டுக்கு நீங்க ஒரு ட்ரோஃபியை கொடுத்து பினிஷ் ஆஃப் பண்ணிக்க வந்து நீங்க அந்த ஒரு பெரிய ஷோல வந்து ஒரு கேமராஸ் இவ்வளவு பாக்குறாங்க இவ்வளவு டிவி ஷோஸ் பாக்க இன்னைக்கு அவ்வளவு ரியாக்ட் பண்றது வந்து இட்ஸ் வெரி பேட் வேர்னு சொன்னா, நீங்க ஒரு கோ கண்டெஸ்டன்ஸை வந்து அட்லீஸ்ட் நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணாட்டி கூட பரவாயில்ல. சரி, ரெஸ்பெக்ட் என்றது கட்டாயம் இருக்கத்தான் வேணும் மேம். நீங்க ஸ்போர்ட்ஸ்ல எடுத்தாலும் ஒரு கோ கண்டெஸ்ட் எடுத்தாலும் ஏன் இப்ப ஸ்டாண்டிங் ஒவேஷன் கொடுக்குறாங்க, ஏன் கிளப்ஸ் பண்றாங்க, ஒரு இவன் நீங்க பிடிக்காட்டி கூட மேம் ஜஸ்ட் எழும்புவாங்க. அதொரு கேர்டிசின்னு நாம சொல்லுவோம். அந்த ஒரு இப்ப தமிழ்ல சபை நாகரிகம் என்று ஒரு இருக்குதான் கேள்வி. சபை நாகரிகம்னா தமிழ்ல சொல்லுவோம். அந்த சபை நாகரிகம் கூட இல்லாதவங்களை பற்றி மேம் நாம கதைக்கிறதுல வந்து இட்ஸ் ரியல் வேஸ்ட். இன்னைக்கு நான் சார் பிரியங்கா கலாச்சி விட்டாங்க பாத்தீங்களா, ஏதோ ஒரு கேள்வி கேட்கும் போது பூர்ணிமா வந்து கலாச்சி விட்டாங்க. பிரியங்கா நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் நீங்க உடனே பூர்ணிமாவை திரும்பி பாக்குறதெல்லாம் நாங்க ஒவ்வொரு வீக்கெண்ட் எபிசோட்லயும் பாப்போம் அப்படின்றதெல்லாம் சொன்னாங்கல்ல. அதாவது அவங்க ஒரு விஷயம் கிளாப்ஸ் வந்தாலோ இல்ல யார பத்தி புகழ்ந்தாலோ இல்ல கமல் சார் ஏதாவது பேசினாலோ உடனே மாயாவை தான் அப்படி பாப்பாங்க திரும்பி. அந்த ஜெலஸோட தெரியும் அவங்க முகத்துல. அதை இன்னைக்கு சொல்லி கலாச்சி விட்டாங்க. கதைச்சு நாம இல்ல அதான் சொன்னேன். இப்ப இவங்க வந்து இதுதான் நான் சொன்ன பாட்டுலதான் வரப்போகுது. ஸோ இவங்க தான் இனி ஃபேஸ் பண்ண போறாங்க. பட் அது நீங்க கடைசியா சொன்ன பாயிண்ட்டுக்கு அந்த மாயா அந்த குரூப் மேம் எனக்கே உண்மையா விளங்கல. இப்ப நீங்க ஒரு கேமுக்கு விளாடுறீங்க, இவங்க புலிக்கிறாங்க எல்லாத்தையும் வாங்குறேன்னு கூப்பிடுறாங்க. ஆக்சுவலா அந்த ஷோல கூட என்னத்துக்கு அந்த திருப்பி அந்த கன்செப்டை இவங்க கூப்பிடுறாங்கன்னு தான் எனக்கு விளங்கல. அதை கூட அவாய்ட் பண்ணிடலாம். என்னத்துக்கு வந்து புலி கேங் இந்த குரூப்பை வாங்கன்னு சொல்லி திருப்பி கூப்பிடுறது அந்த ஷோவில் அதே வந்து ஒரு என்ன சொல்ற ஒரு வன்மம் கக்கிற மாதிரி தான் இலங்குது. இப்ப நீங்க திருப்பி அவ்வளவு கேங்கையும் அந்த குரூப்ல கூப்பிட்டு திருப்பி அவங்க தேங்க் பண்றாங்க. நீங்க பாத்துருப்பீங்களோ தெரியும் அந்த செக்மெண்ட்ல. அவங்கள சுத்தி ஒருத்தங்க ஜால்ரா தட்டுறதுக்கு ஒருத்தங்களுக்கு தேவை. அது அவங்களால தனியா அவங்க வந்து ஃபேஸ் பண்ண மாட்டாங்க மாயா எப்பயும். பூர்ணிமா இருக்கணும் இல்லைன்னா இந்த கேங் இருக்கணும், அதுதான் அவங்களுக்கு தேவை. பட் இவ அவங்க கூடவே டிராவல் பண்ண முடியாது எல்லாருக்குமே. அவங்க போயிருவாங்க. இவங்க என்ன சரி எல்லாருக்கும் வந்து மேம் இண்டிவிஜுவல் ப்ரொஜெக்ட்ஸ் வந்துருக்கும். ஒரு ஆளுக்கு ப்ரொஜெக்ட்ஸ் வர வர அவங்க என்ன இவங்களோட ஷெடோல இருக்க போறாங்க. இப்போ நீங்க இன்னொரு ஷெடோல இன்னொரு ஆளோட ஷெடோல இருக்க போறீங்கன்னு சொன்னா யூ ஆர் நாட் கோயிங் டு சக்சீட். உங்களுக்கு வந்து ஒருத்தர் ஷெடோ தேவைன்னு சொன்னா
அப்போ உங்களுக்கு வந்து உங்களோட இண்டிவிஜுவாலிட்டி இல்லையே. இப்போ இந்த ஷேம் இந்த கேம் ஷோவில் இப்போ எனக்கு தெரிஞ்ச மாதிரி இவங்க ஏழு பேரும் என்னத்துக்கு வந்துருக்காங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் சொன்ன மாதிரி தான் இப்போ இவங்க இப்போ நீங்கள் ஏழு பேரும் என்னத்துக்கு வந்துருப்பீங்க மாயாவோட ஷடோவில் இருக்கிறதுக்குன்னு சொன்னால் நீங்கள் பிக் பாஸுக்கே வந்திருக்க தேவையில்லை. அப்போ நீங்கள் ஆக்சுவலாக இப்போ நீங்கள் இவங்க இன்றைக்கு இப்போ இதில் பார்த்த மாதிரி எனக்கு விளங்குது. இப்போ மாயா சொல்கிறாங்க ஏழு பேருக்கான் ஏழு பேரும் தனக்காண்டி விளையாடுன்னு சொன்னால் இட்ஸ் கம்ப்ளீட்லி பூர்ணிமா அண்ட் மாயா தான் இருந்தாங்க. அப்புறம் நிக்சன் இருந்தார் கொஞ்ச நாள். ஃபர்ஸ்ட் நிக்சன் வந்து ஃபர்ஸ்ட் டூ வீக்ஸ் எல்லாம் வந்து டாப்ல இருந்தான் பிரதீப். அப்புறம் நிக்சன் தான் இருந்தாங்க. அப்படியே டவுன் ஆகி நிக்சனையும் லாஸ்ட் வரைக்கும் கொண்டு வந்தாங்க. நிக்சனையும் ஒரு வாட்டி காப்பாற்றப்பட்டார். ஏன்னா அந்த வெள்ளம் வந்த டைம்ல வந்து நிக்சன் வந்து ஓட்டிங்கை ஸ்டாப் பண்ணி ஓட்டிங் இல்லை சென்னை மக்கள் ஓட் பண்ண முடியலன்னு சொல்லி காப்பாத்தினாங்க. அதுதான் சொல்றேன். இருந்தவங்களை நீங்க எவ்வளவு கீழே வரைக்கும் கொண்டுட்டு வந்துட்டீங்கன்னு தான் நான் சொல்றேன். அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களும் அவங்க டேலண்டை நல்லா ஷோகேஸ் பண்ணி அவங்களோட இண்டிவிஜுவல் கேம்னு ஒன்று கொடுத்துருந்தாங்கன்னா எல்லாரும் ஷைன் பண்ணியிருப்பாங்கன்னு தான் சொல்றேன். அது மேபி அஞ்சு பிளேஸ்க்குள்ள யாரு வேணாலும் வந்திருக்கலாம். அதோட இப்ப நான் அந்த ஆக்சுவலா இங்க ஒரு ரெண்டு பாயிண்ட் செட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்ப அதுல இவர் சொல்லியிருப்பார் யாரு இவர் விக்ரம் வந்து ஒரு தேங்க் பண்ணியிருப்பாரு தானே அக்ஷயாக்கு தானே அக்ஷயா அக்ஷயா சம்திங் சிஸ்டர் ஓ சம்திங் சொல்லியிருப்பார். ஆமா அக்ஷயா தானே. ஆமா ஆமா நான் அவருக்கு இப்ப விக்ரமுக்கு என்ன சொல்றேன்னா முதல் வந்து விக்ரம் நீங்க உங்களோட சொந்த தங்கச்சிய முதல் வந்து நீங்க ரெஸ்பெக்ட் பண்ண கத்துக்கொள்ளுங்க. வேற தங்கச்சி இப்ப எனக்கு சொல்ல வேண்டிய இவ்வளவு தான் சார். இப்ப நீங்க ஒரு வெளியால இருக்கிற ஆக்களை தங்கச்சியா பாக்கலாம். அம்மா சருக்கு அந்த அந்த ஷோல கூட நான் சொல்லியிருப்பேன் முதல் வந்து விக்ரம் வந்து சொல்லக்கூடிய என்னன்னு சொன்னா முதல் உங்களோட தங்கச்சிய வந்து ஒரு ஆள் வெளியால வந்து இவ்வளவு கதை கேட்க முதல் உங்களோட தங்கச்சிய வந்து நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணி உங்களோட தங்கச்சிய வந்து நீங்க முதல் என்ன சொல்றது முதல் உங்களோட தங்கச்சியை வந்து நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. முதல் உங்க நீங்க அகன்யாவோட இருங்க சிஸ்டரா ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிருங்க தட்ஸ் ஓகே அதெல்லாம் பார்ட் ஆஃப் த திங் அது நமக்கு பரவாயில்ல. பட் உங்களோட சொந்த தங்கச்சியை வந்து ஒரு ஆள் வெளியால வந்து ஒரு ஆள் வந்து இவ்வளவு கமெண்ட் பண்ணேக்க நீங்க டிஃபெண்ட் பண்ணாம உங்களோட சொந்த தங்கச்சியை விட்டு கொடுத்துட்டு நீங்க போறீங்கன்னு சொன்னாம இதை தவிர கதைக்கிறதுக்கு ஒண்ணுமில்ல. ஏன்னா ஃபர்ஸ்டா உங்களோட ஃபேமிலி தான் ப்ரிஃபரன்ஸ். அப்போ உங்களோட தங்கச்சியை வந்து உங்களால வந்து பாதுகாக்கலான்னு சொன்னா நீங்க தேர்ட் பர்சன்ட வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறதுல வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி பாயிண்ட்லெஸ். சரி நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதோ தெரியாம நான் சொல்ற கரெக்டா? எஸ் 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 கரெக்ட். ஆமா சொல்றேன் சொந்த தங்கச்சியை வந்து நீங்க ப்ரொடெக்ட் பண்ணுங்க. இப்ப உங்களோட சொந்த தங்கச்சியை வந்து ஒரு தேர்ட் பர்சன் வந்து இவ்வளவு கண்டெம் பண்றாங்க இவ்வளவு செய்யறாங்கன்னு சொன்னா நீங்க வந்து வெளியால போயிட்டு ஒரு இன்னும் ஒரு தேர்ட் பர்சன்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பையோ தங்கச்சி எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னு சொன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி நான்சென்ஸ். ஏன்னா உங்களோட சொந்த தங்கச்சி உங்களோட சொந்த தங்கச்சியை வந்து நீங்க முதல் ரெஸ்பெக்ட் பண்ண கத்துக்கொள்ளுங்க. உங்களோட ஃபேமிலியில இருக்கிற அந்த ரெஸ்பெக்ட் பண்ணலாத நீங்க எப்படி வந்து ஒரு தேர்ட் பர்சன்ன போயிட்டு நீங்க தங்கச்சியா எனக்கு தங்கச்சி பிரதர்ன்னு சொல்றது வந்து அதான் சொல்றேன். அதையும் சொல்ல அதையே தான் அடுத்த பாயிண்டா வச்சேன். அதே வந்து கம்ப்ளீட்லியுமே ஒரு ஒரு சென்ஸே இல்லாத விஷயம். சரியா அது ஒண்ணு. பட் அது யா நான் சொன்ன அந்த பூர்ணிமாடி தான் இவங்க மேம் இது திருந்த போறது இல்லை மேக்சிமம். அது சொன்ன மாதிரி தான் அவங்க அன்லஸ் பட்டு திருந்துனா தான் மேம் என்ன அதான் சொன்னேன் நான் சேருக்கு சொல்லிப்பேன். அட்டிடியூட் கரெக்டர் இல்லாம நம்மளால மாற்ற முடியாது. அது அந்த போன் ஃபார்ம் இது மாதிரி தான் அது உங்களோட வந்தது தான். அது நாம அந்த தமிழ்ல சொல்லுவாங்க மேம் அஞ்சுல விளையாதது ஐம்பதுல விளையுமானு இது அஞ்சுல விளையாதது மேம் இருபத்தஞ்சுலயும் விளையாது போதான் விளங்குது. அப்படிதான் இது போதானபடியா நமக்கு நீங்க சொன்னதுதான் மேம். இப்ப அடுத்தாலும் பாருங்க அந்த 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 என்ன சொல்றது அந்த டிக்கோடம் வந்து அவங்க வெளியால வந்து மெயின்டைன் பண்றாங்க. ஈவன் அவங்க உள்ளுக்குள்ள கிரான்சஸ் இருந்தா கூட நீங்க அர்ச்சனா எடுத்து பாருங்க இவ்வளவுக்கு வெளியால வந்து யாரையும் வந்து அவங்க நெகட்டிவா போட்டிருக்க மாட்டாங்க பெருசா கண்டம் பண்ணி மேம் அப்படித்தான் எல்லாரும் அப்படித்தான். பட் இவங்க பாருங்க மேம் வெளியால வந்தாலும் அந்த நெகட்டிவிட்டி இருக்கு. என்னன்னு சொன்னா இவங்களுக்கு வந்து என்ன சொல்றது இவங்களுக்கு வந்து ஒரு ஆக்களை புண்படுத்தி சந்தோஷப்படுற ஆக்களா இருந்தா மேம் ஒரு வேர்டும் இல்லை அவங்களுக்கு ஸ்டார்டிங் எஸ் வந்து அவங்க அப்படிப்பட்ட ஆக்களா இருந்தா எனக்கு அந்த வேர்ட் சொல்லல அந்த ஷோல. இப்ப நீங்க வந்து ஒரு ஆக்களை புண்படுத்தி அதுல வந்து நீங்க சந்தோஷப்படுறீங்கன்னு சொன்னா எனக்கு அது எப்படிப்பட்ட இண்டிவிஜுவல்ஸ் வந்து இவங்க எனக்கு தெரியாதுமே. அப்படித்தான் நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா இப்ப நீங்க ஒருத்தனை அவ்வளவுக்கு ஹர்ட் பண்ணி ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணி ஒரு புலி பண்ணி
ஒரு என்ன சொல்றது, ஒரு கஷ்டப்படுத்தி வந்து நீங்க சந்தோஷப்படுறீங்கன்னு சொன்னா நீங்க வந்து எந்த கைண்ட் ஆஃப் ஒரு என்ன கைண்ட் ஆஃப் ஒரு பர்சன், என்ன கைண்ட் ஆஃப் ஒரு ஹியூமனிட்டி வந்து எனக்கு உண்மையா தெரியாது. ஸோ அப்படித்தான் நான் இவங்க ரெண்டு பேரையும் பாக்குறேன். இன்னைக்கு ஷோல நான் பார்த்த லெவல்ல நான் சொல்றேன். ஆனபடியா அவ்வளவுதான் மேம். ஸோ லைக் அதான் சொல்றேன் மேம், சில பேர் சொல்லுவாங்க மேம் சில பேரை பார்த்தா பிடிக்கும்னு சொல்லுவாங்க மேம், சரியா? சில எனக்கு அதுல பூர்ணிமா கூட சார், பூர்ணிமா நிக்சன் எல்லாம் கூட அர்ச்சனா கூட டச்ல தான் இருக்காங்க. இன்னைக்கு கூட அர்ச்சனா வந்து ஸ்டோரியில போட்டிருக்காங்க, விச்சு மேம் கூட எடுத்த போட்டோ வந்து விச்சு மேம் வந்து அவங்க வந்து ஃபேவரைட் போட்டோன்ற மாதிரி ஏதோ சம் ஹார்டின் போட்டிருக்காங்க. அதை வந்து அர்ச்சனா வந்து அவங்களோட ஸ்டோரியில போட்டிருக்காங்க. அதே மாதிரி பூர்ணிமாவும் ப்ரோ அப்படின்னு போட்டு அவங்க ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்ட போட்டோ வந்து போட்டிருக்காங்க. அதையும் எடுத்து அர்ச்சனா வந்து அவங்க ஸ்டோரியில போட்டிருந்தாங்க இன்ஸ்டால. அவங்க எல்லாருமே ஓரளவுக்கு புரிஞ்சுட்டாங்க, அவங்க எல்லாருமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். நமக்கு வந்து உண்ட கன்டெஸ்டன்ஸ் வந்து நமக்கு பாரபட்சம் நாம பாக்குறது. நான் சருக்கு சொன்ன மாதிரி எல்லாருமே நமக்கு சேம். ஆமா மாயா தான் சார் ரொம்ப பண்றாங்க. அவங்க தான் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு பெரிய பெரிய இடத்துல காண்டாக்ட் இருக்கு சார். மேபி அவங்களுக்கு எப்படி யோசிக்கிறாங்கன்னா நமக்கு காண்டாக்ட்ஸ் இருக்கு இல்லைன்னா கூட நம்ம வந்து அவங்களோட ஒரு ஓன் கம்யூனிட்டியில அவங்க ஒரு டிராமா இதுல இருக்காங்களா, ஆர்டிஸ்ட் இதா இருக்காங்களா, ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மரா இருக்காங்க. சோ அது அவங்கள வந்து அது காப்பாத்திடும் இல்ல அதுல அவங்களுக்கு பேர் எடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. பட் இவங்க எல்லாம் இப்படிதானே மேம். இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, இப்ப சும்மா நான் சொல்றேன் சரியா, இப்ப மாயா இப்ப நீங்க இப்ப இந்தியா அந்த கண்ட்ரி எடுத்தீங்கன்னு சொன்னா லாட் ஆஃப் டேலண்ட் கரெக்டா மேம், சரியான டேலண்ட்ஸ் இருக்கு சரிதானே மேம், நிறைய டேலண்ட்ஸ் இருக்கு கரெக்டானே? ஆமா ஆமா ஆமா, டேலண்ட் பூல் இருக்குது சரியா, டேலண்ட் பூல் எக்கச்சக்கமா இருக்கு. அந்த பூல்ல மாயா ஒரு ஆளுன்னு வச்சுக்கொள்ளுவோம் நாம. மாயாவை மாறி இந்த ஷோல மாயாவை பார்த்தா நிறைய பேர் இருப்பாங்க, ஆனா மாயாவை மாறி ஹிடுனா எங்கேயோ ஒரு மூலையில தெரியாத எவ்வளவு பேர் இருப்பாங்க. அந்த வைங்க என்ன மேம் சரியா, அதுல ஒரு அஞ்சு பேர் டேலண்ட்ஸ் இருப்பாங்க சரியா. இப்ப அந்த டேலண்ட் வெளியால வந்தா நான் சும்மா ஒரு க்வெஸ்டன் உங்களுக்கு கேட்கறேன், அஞ்சு பேர் இருக்கிற மாயா மேம் மாதிரி மாயாவை விட ஓகே மாயா மாதிரி ஈக்குவல் டேலண்ட் வச்சுக்கொள்ளுவோமே மேம் மாயா டேலண்ட். பட் இஃப் தியர் கேரக்டர் இஸ் வெரி மச் ப்ரிஃபரபிள், அந்த கேரக்டர் உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கு, அவங்களோட அட்டிடியூட் பிடிச்சிருக்கு, அவங்களோட வே ஆஃப் பிஹேவியர் பிடிச்சிருக்கண்டா, நீங்க மேம் யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க? மத்தவங்களுக்கு தான் கொடுப்போம் சார். அதனாலதான் நான் சொல்றேன், இருந்தா எனக்கு எல்லாமே இருக்கு, நான் வந்து ஜெயிச்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரி மென்டாலிட்டியில இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாமே, ஒரு ஹோட்டல்ல ஒரு பெரிய செஃப் இருக்காரு, அவர் செஃப் ஆயிட்டாரு. அவர் செஃப் ஆயிட்டாருன்னா அவர் பண்ற டிஷ்ஷ வந்து அங்க வர கஸ்டமர் கிட்ட கொடுத்து அந்த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை ஆகி அவங்களோட பாராட்டு இருந்தாதான் அவர் அதுல ஜெயிச்சிருக்காருன்னு அர்த்தம். அது மாதிரிதான் நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் உங்க டேலண்ட வந்து நீங்க மக்கள் கிட்ட ஷோகேஸ் பண்ணி மக்கள் அப்ரிஷியேட் பண்ணி கிளாப் பண்ணாதான் நீங்க ஜெயிச்சதா இருக்கும். அதான் மேம், அதான் சொல்றேன். இவங்க வந்து இப்ப நீங்க சொல்ற மாதிரி தான், டைரக்டரை வச்சோ உங்களுக்கு புஷ் லெவல வச்சோ எனக்கு நல்ல கெப்பாசிட்டி இருக்குன்னு வச்சு போயிடலாது மேம். இப்ப பூர்ணிமாவும் வந்து இதைத்தானே செய்யறாங்க. இப்ப மக்கள் கொண்டாடுறான்னு சொல்றாங்க. நான் சார் கண்டிப்பா 2 டேஸ் முன்னாடி கதை கேட்க சொல்லியிருப்பேன், என்னத்த மக்கள் கொண்டாடுறாங்க, நீங்க ஒரு வந்து நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஆடியன்ஸை போயிட்டு நீங்க மீட் பண்ணிடலாம், உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபேன்ஸையும் போயிட்டு நீங்க மீட் பண்ணல. அப்ப எப்படி உங்களோட மக்கள் கொண்டாடுறீங்கன்னு சொல்றீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது. எந்த ஒரு மக்களையும் நீங்க போயிட்டு மீட், அட்லீஸ்ட் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஆக்களையாவது நீங்க போயிட்டு மீட் பண்ணி. சோஷியல் மீடியா மக்கள் சார், சோஷியல் மீடியா மக்கள்னா ஒரு கேங் இருக்குங்க. ஆமா, அப்ப நீங்க சொன்ன மாதிரி தான் சவுத் ஆப்பிரிக்கா எங்க போயிருப்பாங்க சார், எங்க போனாங்க இல்ல பாட்டெல்லாம் வேற பாடிட்டாங்கல்ல சார், அவங்கள வச்சு ஒருத்தர் பாட்டு கவிதை எல்லாம் எழுதிட்டாருல்ல, அதனால அவங்களுக்கு அப்படியெல்லாம் ஒரு இமேஜ் இருக்கு. இவங்களை மாறியுமே இப்ப எனக்கு ஆக்சுவலா நான் என்ன யோசிக்கிறேன்னு சொன்னா, இவங்க வந்து அந்த எப்படி அதான் சொன்னேன் இப்ப இந்த இன்டர்வியூ சொல்லிப்பா, ஐ டோன்ட் கேர் அபவுட் மை என்ன ஏதோ சொல்லியிருப்பாங்க, எனக்கு அந்த எனக்கு பெருசா வந்து அதை பற்றி கேர் இல்லைன்னு சொன்னா, இவங்க அந்த கேர் ஃப்ரீ டைல் மாதிரி. இப்ப இவங்க என்ன சொன்னா, நமக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, வி டோன்ட் மைண்ட், இப்ப நீங்க என்ன சொல்லிட்டு போங்க, நாங்க இப்படித்தான் இருப்பவன் ஸ்டைல தான் போறாங்க, அது நமக்கு இஷ்யூ இல்லை. ஆனா நீங்க சொன்ன மாதிரிமே இவங்கள்ட்ட சினி ஃபீல்டா தான் இருந்ததுன்னு சொன்னா, இவங்களோட சினி ஃபீல்டா தான் இருக்குன்னு சொன்னா, இவங்களோட மூவி ஃபீல்டா இருக்குன்னு சொன்னா, இவங்க இந்த ஸ்டைலில் போனா இந்த லெவலுக்கு போவாங்கன்றது வந்து எனக்கு என்ன க்வெஸ்டன் என்னன்னு சொன்னா,
டேலண்ட நாம விட்டுருவோம். அதான் அதுக்கு தான் இதை சொன்னேன் மேம், டேலண்ட்ன்றது வந்து இப்ப நீங்க இந்தியாவில எடுத்தீங்கன்னு சொன்னா பூர்ணிமா மாதிரி 25 பேர் இருப்பாங்க மேம், இருந்தா இருப்பாங்க தெரியாம. இப்ப பூர்ணிமா வந்து இந்த ஷோல வந்தபடி எங்களுக்கு தெரியுது பூர்ணிமா பூர்ணிமா மாதிரி மேம் இந்தியன்ல இந்தியாவில எடுத்தீங்கன்னு சொன்னா அந்த பெரிய ஒரு கண்ட்ரியில ஹிடன்ல எத்தனை பேர் இருப்பாங்க மேம். ஸோ அதுல நீங்க கம்பேரிசன் பண்ணிக்க இப்ப பர்சன் இஸ் இப்ப நீங்க ஒரு 5 பேர் எடுத்துட்டீங்கன்னு சொன்னா பூர்ணிமா மாதிரி 5 பேர் வரைக்கும் வந்து ப்ரிஃபரபன்ஸ் யாருக்கு கொடுக்க போறீங்க? அந்த ஓகே 2 பேர் 5 பேரும் சேம் என்று சொன்னா நீங்க எப்படி ப்ரிஃபரபிள் பார்க்க போறீங்க? ஓகே தே ஆர் ஆல் டேலண்டட் எல்லாம் சேம், எப்படி நீங்க ஃபில்டர் பண்ண போறீங்க? ஃபைனல் லைன் எப்படி ஃபில்டர் பண்ணீங்க? எண்ட் ஆஃப் த டே ஹவு யூ பிஹேவ் அவங்களோட கரெக்டர் எப்படி இருக்கு, ஹவு யூ அப்ரோச், ஹவு யூ ஸ்பீக், உங்களோட அட்டிடியூட் எல்லாம் தான் மேம் மேட்டர். இப்ப இதுதான் அவங்களோட வே ஆஃப் சொன்னா மேபி நாம சொன்ன மாதிரி தான் அவங்க பட்டு தான் திருந்தோணும் என்ன மேம், நாம ஒன்றும் பண்ணலாம் நாம எவ்வளவு கதைச்சாலும் புரியல சார். அது ஆக்சுவலா எப்படின்னா இப்போ மீடியாக்குள்ள வந்துட்டா ஒரு சின்ன சின்ன அசைவை கூட வந்து நோட் பண்ணி அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணதான் செய்வாங்க வெளியில. லோகேஷ் கனகராஜ் சாரோட இது வந்தது இல்லையா, இனிமேல ஒன்னும் சம்திங் ஒரு இது வந்தது ராஜ்கமல் இன்டர்நேஷனல், அதுல மிக்ஸ்டா தான் வந்தது அவருக்கு கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மிக்ஸ்டா தான் வந்தது. அவ்வளவு பெரிய டைரக்டர் அவரு. அது கரெக்ட், ஏன்னா இப்ப இவங்க கூட அந்த இதுல சொல்லிருப்பாங்க இப்ப நீங்க பிக் பாஸ் ஷோக்கு வந்தீங்கன்னு சொன்னா மோ பாசிட்டிவ் விட உங்களுக்கு நெகட்டிவ் தான் கூட அந்த இதுல சொல்லிருப்பாங்க. யாரு லிட்டில் டாக்ஸ்ல அவங்க யாரு இவங்க யாரு பேர் அபிநயா சொல்லிருப்பாங்க நீங்க இந்த பிக் பாஸ் ஷோக்கு வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பாசிட்டிவா விட 90% மேம் நெகட்டிவ் தான் வரும். அது தெரிஞ்சு கொண்டு தான் மேம் நிறைய பேர் உள்ளுக்குள்ள வராங்க. அப்ப நீங்க சொன்ன மாதிரி அப்ப உங்களுக்கு நெகட்டிவ் வந்துட்டேன்னு சொன்னா அதை நீங்க எடுக்கிறதுக்கு மேம் உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது அது ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இப்ப நாம நெகட்டிவ் சொல்ல அதை எடுக்கலான்னு சொன்னா மேம் நீங்க அந்த ஷோக்கு வரக்கூடாது. ஏன்னா அந்த ஷோக்கு வந்தா மேம் பாசிட்டிவா வர்றது வந்து அதான் 100க்கு வந்து ஒரு 20%, ஒரு 10%, 80-90 நீங்க சொன்ன மாதிரி தான். எப்படியும் வந்து மேம் ஒரு நெகட்டிவ் கொண்டு வரும். நீங்க சொன்னதான் எப்படி பார்த்தாலும் வந்து இது செய்தாலும் புலியன்னு தான் நீங்க சொல்லணும், அது செய்தாலும் புலியன்னு தான் சொல்லுவாங்க, எப்படி செய்தாலும் புல அப்படிதான் வரும். ஆனா எதிர் யாருக்கு குறைவோ நெகட்டிவுமே அவங்க தான் அந்த ஷோ வின் பண்ண போறாங்க. எப்படி பண்ணா நெகட்டிவ் இப்ப அச்சுரா மேமுக்கும் சார் சொன்ன மாதிரி நெகட்டிவ் இருக்கு, விஜிதா மேம் நெகட்டிவ் இருக்கு, எல்லாருக்குமே நெகட்டிவ் இருக்கு. பட் அந்த நெகட்டிவிட்டி வந்து எந்த லெவல்ல வந்து இருக்குது, எந்த லெவல்ல அப்ரோச வச்சுதான் அந்த ஷோ வின் பண்ண போறாங்க. ஸோ இவங்களோட வந்து நெகட்டிவ் தான் நமக்கு கூட கதைக்கலாம். இப்ப இண்டே பாசிட்டிவ் கதைக்கிறோம் என்னன்னு சொன்னா அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸோ அது கதை கேட்க நாம அப்ரிஷியேட் பண்றோம், நல்லா டான்ஸ் பண்ணாங்க, அவங்களோட கொரியோகிராஃப் நல்லா இருந்து டான்ஸ் அதையும் நாம சொல்றோம் தானே. இப்ப நான் என்ன சொல்றேன்னா இவங்க இவங்க அட்டிடியூட தான் நான் சொல்றேன். இதை மாத்தாட்டி மேம் இப்ப இப்ப பாக்குற ஆடியன்ஸ் இப்ப நாம பாக்க வந்து நமக்கு வந்து ஒரு ஆளா பிடிக்குது, ஓகே ஃபைன். இப்ப நாம பிடிச்சாக்களுக்கு வந்து கூட பாக்குறோம். பட் இது என்ன நடக்குதுன்னு சொன்னா நமக்கு சில பேரை பார்க்க பார்க்க பிடிக்காமலே போறது, இது என்ன ஒரு மைண்ட் செட் தான் வரிசையில வரும். இப்ப நாம ஒரு சொல் ஒரு ஆக்களை சொல்லுவோம் தானே, ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உங்களோட வந்து நார்மல் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. இப்ப நீங்க ஒரு ஆள்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் போய்க்க உங்களோட இம்ப்ரெஷன் வந்து நீங்க சும்மா மேம் இப்ப நீங்க டிரெக்டர் போறீங்களோ இவங்க சொல்ற மாதிரி நீங்க சொல்றீங்க ஒரு சினி ஃபீல்ட்ல இருக்கிறாங்க இவங்க டிரெக்ட் பண்ண மூவிஸ் ஆக்ட் பண்ண போறாங்கன்னு சொல்றீங்க மேம். ஸோ இப்ப நீங்க சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே பேட் இம்ப்ரெஷனா போச்சுன்னு சொன்னா எப்படி? இப்ப நீங்க ஆடியன்ஸுக்கு வேண்டித்தான் படம் எடுக்கிறீங்க, இப்ப மக்களுக்காக வேண்டித்தான் படம் எடுக்கிறீங்க பாக்குறீங்க, மக்கள் பார்க்காட்டி யாருக்கா நீ நடிக்கிறீங்க? உங்கள்ட்ட வீட்டுல இருக்கிற 4 பேர் பாக்குறதுக்கா வேண்டியா நடிக்கிறீங்க? எனக்கு தெரியா இப்ப நீங்க ஆடியன்ஸையும் மீட் பண்றீங்க இல்ல மேம், ஆடியன்ஸுக்கு நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு நன்றியும் இல்லை, ஆடியன்ஸ் ஏதாவது சொன்னால் கூட டோன்ட் கேர் இதில் போகிறீங்க. ஓகே அப்படி என்று சொன்னால் இப்போ நீங்கள் யாருக்கு படம் பண்ண போகிறீங்க, யாருக்கு உங்களோட ப்ரொடக்ஷன் செய்ய போகிறீங்க, யாருக்கு உங்களோட உங்களோட ஃபீல்டில் இருக்கிறத ஷோகேஸ் பண்ண போகிறீங்க எனக்கு தெரியாது. இப்போ நீங்கள் இருக்கிற ஃபீல் அப்படி, இப்போ வேறு ஃபீல் எடுத்தீங்கன்னு சொன்னால் பரவாயில்ல, ஒரு குறிப்பிட்ட சர்க்கிளுக்கில் நீங்கள் என்னவும் செய்து கொள்ளலாம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு சினி ஃபீல், இதில் ஒரு சின்ன விஷயம் செய்தால் கூட நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஒரு சின்ன விஷயம் செய்தால் கூட பீப்புள் கட்டாயம் நோட்டீஸ் பண்ணுவாங்க, பட் நோட்டீஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணேக்க இப்படி தான் போக போகுது. இதுலயே வந்து பூர்ணிமா பூர்ணிமா வந்து தேங்க்ஸ் சொல்லுது வந்து நிக்சனுக்கு மட்டும் சொன்னாங்க. அது நிக்சனுக்கு சொல்லும் போது கூட என்ன சொன்னாங்கன்னா அவங்க அந்த டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஒன்னு பண்ணிட்டு இருந்தாங்களே ரிகர்சல்ஸ் மாதிரி உள்ள பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமா உள்ள அந்த டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்களே அது வந்து வெளியில நெகட்டிவா போச்சு, பயங்கர நெகட்டிவா போச்சு. இல்ல ரிகர்சல் பண்ணாங்க அது எங்க எங்க ப்ரூவ் பண்ணாங்க, அது எங்க டான்ஸ் ஆடுனாங்க அவங்க? இல்ல இல்ல சார் அது உள்ளே வந்து பண்ணாங்க சார். அது உள்ள வந்து எந்த இடத்துலனா அந்த என்டர்டெயின்மெண்டா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அப்ப வந்து அவங்க ரிகர்சல் பண்ணி அந்த அந்த ஹால் இருந்தது இல்ல அந்த அந்த டிவி முன்னாடி பிளாஸ்மா டிவி முன்னாடி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பண்ணாங்க. அது கூட விஷ்ணு இருக்க மாட்டாரு குளிக்க போறாருன்னு சொன்னோடனே உள்ள இருந்து கூப்பிட்டு விஷ்ணு நிக்க வச்சு அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஒரு 10 minutes பேசிட்டு நான் வந்துடுறேன், இப்போ ஒரு இது ஆரம்பிச்சு வந்துடுறேன், நீங்க அப்படி பேசுறேன். ஓகே கிஷோர் ப்ரோ வந்தாச்சு. ஓகே 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 சார் ஓகே இருக்கிற மாதிரி கொஞ்சம் மெசேஜ் ஒரு கால் பண்ணுங்க நான் கட் பண்ணிடுறேன். ஓகே.
கிஷோர் இருக்கீங்களா? கிஷோர் ப்ரோ இருக்கீங்க தானே? ஆ இருக்கேன். வாங்க வாங்க. வணக்கம். ஓகே 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 சார், உங்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டு ஹேண்டோ பண்ணிட்டு போயிட்டார். ஆமா ஓகே. இல்ல அவர் பேசுறது ரொம்ப லோவா கேக்குது, எனக்கு கேட்கவே இல்ல சரியா. ஓ ஓகே ஓகே, அதுதான் சுதர்ஷன் ப்ரோ. ஆக்சுவலா வந்து அந்த இதுக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்காக, அதாவது வெளியில நெகட்டிவா பேசப்பட்ட அந்த விஷயத்த வந்து இங்க கிளாரிஃபை பண்ணி அவனுக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்காக அவங்க கூப்பிட்டாங்க. எப்படின்னா, நான் வந்து ஒரு கோரியோ பண்ணேன். அந்த கோரியோ வந்து எனக்கு யார் கம்ஃபர்டபுளா இருப்பானோ அவங்கள வச்சு நான் பண்ணேன். அவனுக்கு நான் அதுக்காக தேங்க்ஸ் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் சொன்னேன், கோரியா பண்ணுங்க எல்லாம் பண்ணுங்க, நான் வேணான்னு சொல்லல. அது வந்து நீங்க வந்து உள்ள கோரியா பண்ணது வந்து அந்த பையன் வந்து அக்கா தம்பின்னு சொல்றது ஒரு நாள் சொல்றீங்க, மறுநாளே வந்து இந்த வீக்கோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லி நிக்சனை சொல்றீங்க. அப்புறம் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போதே அவன் வந்து மாயா கிட்ட வந்து சொல்றாங்க, பூர்ணிமா சொல்றாங்க, அவன் வந்து என்கிட்ட வந்து ஒரு மாதிரி ஒரு மாதிரி சொல்றான், இது மாதிரி டான்ஸ் ஆடும் போது நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கக்கான்னு சொல்றான் அப்படின்னு. நீங்க தான் நிக்சனை வந்து பேடா ப்ரொஜெக்ட் பண்ணீங்க அந்த இடத்துல இல்லையா? பூர்ணிமா தான் அந்த இடத்துல அவங்க இந்த வார்த்தைகள் எல்லாம் சொன்னதுனால, என்னடா அக்கான்ற, அப்புறம் நீ வந்து இந்த மாதிரி அழகா இருக்கேன்னு போய் அவள்கிட்ட வழியிற. ஏன்னா அவன் ஏற்கனவே சொன்ன விஷயங்களையும் நம்ம வந்து மைண்ட் நம்மளுக்கு டக்குன்னு அங்கதானே போகும். மினிஷாவோட கம்பேர் பண்ணி பேசும்போது எனக்கு வந்து பூர்ணிமா வந்து அவங்கதான் எக்ஸாக்டா அந்த மாதிரி இருந்தாதான் எனக்கு பிடிக்கும்னு சொன்ன விஷயங்கள்லாம் நமக்கு டக்குன்னு அங்கதானே மைண்ட் போகும். சோ நாங்களே நினைக்கலனாலும் நீங்க தான் அதை விதைச்சிங்க எங்களுக்கு. அதாவது அவன் வந்து ஆடும் போது அழகா இருக்கீங்கன்னு சொல்றான் அப்படிங்கறதெல்லாம் நீங்க தான் மாயா கிட்ட சொன்னீங்க. எத்தனை கேமரா முன்னாடி, நாங்க சொல்லல, நீங்க உள்ளயே நீங்க அவனோட இத வந்து நீங்க தான் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணீங்க. பிளஸ் அந்த பையனும் அக்கா சொல்லிட்டு அக்கா தம்பி அப்படி வந்ததால இவங்க அதை ப்ரொடெக்ட் பண்ண இவங்க சொன்னாங்க. இவங்க இந்த ஸ்டேஜ்ல இதை சொன்னாங்களோ தெரியாது, யாரோ சொல்லி இருந்தாங்க, நான் பாக்கல, யாரோ கேட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆமா, அத கூட வெளியில ஏன் நெகட்டிவா பேசுறாங்க அப்படிங்கறது, இவங்கதான் நெகட்டிவா ஃபர்ஸ்ட் ப்ரொஜெக்ட் பண்ணது நிக்சன் அங்கேயும் கூட. அப்படி சொல்லிட்டு வெளியில வந்து உள்ளவங்களுக்கு பதில் சொல்றாங்களாமா, அதை சொல்லிட்டு நான் ஒரு கோரியோ பண்ணேன், அது எனக்கு யார் கம்ஃபர்டபிளா இருப்பாங்களோ அவங்கள வச்சு நான் பண்ணேன், அதுக்கு வந்து நிக்சன் ஹெல்ப் பண்ண, அதனால நிக்சனுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போனாங்க. அதையும் நான் மென்ஷன் பண்ணணும்னு நினைச்சேன். இல்ல இல்ல, அவங்களுக்குமே என்னன்னே தெரியாது. கிஷோ ப்ரோ எப்படி எப்படி போகுது ஷோ? உங்களே நான் காணி சார் வந்தார பாத்தீங்களா மேம்? சார் யாரு ஒண்ணுமே தெரியல. ஆக்சுவலா கமல் சார் எபிசோட்லயாவது காமிப்பாங்க, இங்க மோஸ்ட் ஆஃப் தம் காமிக்கவே இல்ல. ஆமா, என்ன இதுல ஆடியன்ஸையும் காட்டல, பட் நார்மலா வந்து கிளாப்ஸ் மட்டும் வந்துட்டு இருந்தது. கிளாப்ஸ் விசில் சத்தம் மட்டும் தான் இருந்ததே தவிர ஆடியன்ஸ் பக்கம் திருப்பவே இல்ல. ஆனா போன முறை ஆடியன்ஸ் கொஞ்சம் காட்டினாங்க, அசீம் அசீம் 6 சீசன்ல பார்த்தோம்னா கொஞ்சம் இருந்தாங்க ஆடியன்ஸ். அதுல பார்த்தா ஆமா ஆமா ஆமா, அப்ப காமிச்சிருந்தாங்க, அப்ப காமிச்சிருந்தாங்க. பட் இதுல வந்து துப்புரவா ஆடியன்ஸ் இருக்கு இல்ல, இவங்க ரெண்டு பேரும் தான். பட் கிளப்ஸ் கொஞ்சம் உள்ளுக்குள்ள இருந்துச்சு அவ்வளவுதான். அப்புறம் கிஷோ ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, என்ன புது செய்தி? இந்தியோட முடிஞ்சது, பிக் பாஸ் ரொம்ப ஹாப்பியா இருக்கு எனக்கு. அப்பா ஒரே அரைச்ச மாவியே அரைச்சியா, இதெல்லாம் கேட்டு கேட்டு மும்பை மேட்ச் தான் பாத்துட்டு இருந்தேன், அந்த மேட்ச் முடிச்சுட்டு தான் வந்தேன். சரி அப்பா அவர் இல்ல பொழுது சார், சரி போயிட்டாரு. இல்ல நாங்கள சென்னை யாரு மும்பை யாரு வின் பண்ணிட்டாங்களா? இப்ப இன்னைக்கு மேட்ச் தான் சொல்றீங்க, ஜிடி வெர்சஸ் மும்பை. அப்பா சமையா இருந்ததான மேட்ச். ஆனா நேட்டியன் மேட்ச் ப்ரோ இன்னும் நல்லா இருந்துச்சு. அந்த கடைசில வின் பண்ணிருக்கலாம், அநியாயம் அந்த மேட்ச் லாஸ் பண்ணிட்டாங்க. நல்லா அடிச்சாங்க, ஆமா ஆமா ஆமா. 3 ஓவர்ல கிளாஸ்மேன் வந்து பார்த்தேன், சரி வின் பண்ணிட்டான், ரொம்ப ஈஸியா இருந்தா. ஏன்னா எங்கேயோ இருந்தது டோட்டல் 12 பால், 18 பால்ல 40 ரன் இருந்ததுன்னு நினைக்கிறேன். 3 ஓவர்ஸ்ல சம்திங் அரௌண்ட் 64, 20 ரன்ஸ். ஆமா 20 ரன்ஸ் படி அடிக்கணும் ஒரு ஓவருக்கு. இப்ப நானே ஆல்மோஸ்ட் 20 ரன்ஸ் பர் ஓவர் அடிக்கிற மாதிரி இருந்துது. இப்ப லாஸ்ட் ஓவர்ல கிஷோர் ப்ரோ 13 ரன்ஸ் அடிக்க இருந்தா அதுல வர 6 அடிச்சிட்டார். அப்ப ஆல்மோஸ்ட் 4 பால்ஸ் 7 ரன்ஸ். அப்ப நான் பார்த்த ஆல்மோஸ்ட் 6 ரன். ஆனா அந்த சிங்கிள் ஒன் எடுத்தார், அதுல மிஸ்டேக் பண்ணிட்டார். ஒரு ஜஸ்ட் சிங்கிள் எடுத்து நாங்க பக்கம் போனாரு, அதுல எல்லாம் மிஸ் ஆயிடுச்சு. அநியாயம் இல்லாட்டி எப்படி போன நல்லா இருந்தது. அது வந்து கரெக்டா அது டைமிங் அவங்க, மத்த எல்லா சிக்ஸும் போச்சு, அந்த ஒரு சிக்ஸ் போயிருந்தா வேலை முடிஞ்சிருக்கும், மேட்சே முடிஞ்சிருக்கும். லெப்ட் ஹேண்டர் வந்து லெப்ட் ஹேண்டர் அடிச்சு இவர் அங்கே நின்று இருந்தாருண்டா, கல்சன் போகாம நின்று இருந்தா அந்த சிங்கிள் எடுக்காம அட்லீஸ்ட் அந்த மேட்ச் முடிச்சிருக்கலாம். இவர் அங்கால போனதால எல்லாம் மிஸ் ஆயிடுச்சு. யாரு சொல்றீங்க?
யா அந்த சவுத் ஆப்பிரிக்கன் கெல்சனா ஒரு பால் விட்டு கூட அடிச்சிருந்தாங்க அடிச்சிருக்கலாம் பட் நம்ம சொல்ல முடியாது அந்த பிரஷர் பாயிண்ட் இங்க எங்கேயோ இருந்த மேட்ச் இது வரையும் எடுத்துட்டு வந்ததே பெரிய விஷயம் தான். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு 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 விதமான அந்த இதுல வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ரோஹித் சர்மா மேட்ச்ல இருந்த வரையும் அனுப்பி விட்டாங்க போக. கடைசியில வந்து கடைசி ஓவரும் ஒரு சிக்ஸ் ஒரு போர் முடிஞ்சதுரா மேட்ச் நினைச்சாங்க. ஹார்திக் பாண்டியா வந்து செஞ்சு விட்டுற போறாங்க பார்த்தா அடுத்த மூணாவது ஒரு அவுட்டு அப்புறம் நாலாவது பாலும் விக்கெட்டு அப்புறம் மேட்சை முடிச்சுட்டானுங்க. ஒரு வழியா பாப்போம் மூணு மேட்ச் போயிருக்கீங்க அங்க போத்தா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா வரும் பாப்போம். சென்னை மேட்ச் நல்லா இருந்தது அது கொஞ்சம் ஓகேயா போச்சு. ஃபர்ஸ்ட் மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒன் சைடடா தான் இருந்தது கொஞ்சம். நேத்து மேட்சும் நேத்து சன்ரைசர்ஸ் அந்த கொல்கத்தா மேட்சும் இன்னைக்கு மும்பை மேட்ச் தான் நல்லா கிரன்ச்சா இருந்தது. மத்த மேட்ச் எல்லாம் கொஞ்சம் முன்னாடியே தெரிஞ்சிச்சு அந்த லாஸ்ட் பால் அந்த மொமெண்ட் வரையும் அப்படியே ஒரு மெயில் பை பினிஷ் மாதிரி இல்ல. நேற்று மேட்ச் என்ன தோத்துட்டா கூட பட் நல்லா அந்த சேஸ் செமையா இருந்தது. அந்த 18th 19th ஓவர் எல்லாம் பாக்கும்போது வேற லெவல்ல. பிரியா சிஸ்டர் மேட்ச் பாக்குறீங்களா பாக்குறீங்களா கிரிக்கெட் பாக்குறேன் வந்துட்டாரு கேம்ப்க்கு வந்து ஜாயின் பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் முடிச்சதுக்கு அப்புறமேட் வந்திருக்காரு கேம்ப்ல. செயின்ட் ஜான்ஸ்ல இருந்து ஒரு ஆள் வந்திருந்தாங்கன்னு சொன்னாங்க. ஜெஃப்னா செயின்ட் ஜான்ஸ்ல இருந்து ஒரு ஆள் வந்து அவர் தோனி எடுத்திருக்கேன்னு சொன்னாங்க நெட் பவுலிங். பட் எனக்கு அவர்கிட்ட பேர் தெரியாது. பத்திரானா தான் ரெண்டு சீசனா விளையாடி இருக்காரு. யாரா நீங்க சொல்றீங்க? உங்களோட கிரிக்கெட்டர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர் பத்திரானா? ஓ அது சரி. வந்துட்டாரு கேம்புக்கு வந்துட்டாரு. கேம்ல 11ல இருக்காரான்னு தெரியல. கேம்புக்கு வந்துட்டாரு. ஓகே ஓகே வந்து ஜாயின் பண்ணிட்டாரு அந்த டீம் கூட. போஸ்ட் போட்டிருந்தாங்க சிஎஸ்கே இருந்து. நான் தெரியல மோஸ்ட்லி அவ இப்ப ஏன்னா அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்தாலும் இவரை தானே வச்சிருப்பாங்க. உங்க இவரை தான் தூக்கணும். தீக்ஷனாவை தான் தூக்கிட்டு பத்திரா நான் உள்ள இறங்கணும். இன்கேஸ் இப்ப இறங்கணும் ஒரு நியூஸ் பார்த்தா மலிங்கா மாதிரி பவுல் செய்யறாங்க. என்ன ஸ்டேட்டஸ் நான் சொல்றது வந்து இவங்கள தான் சொன்னாங்க. மெயின் பிளேயர்ஸ் தான் புது பிச் லே பண்ணிட்டாங்க இந்த இயர். அப்ப டர்னிங் இருக்காது அங்க.
பிராண்ட் நியூ பிச் இது இது வந்து ஆமா இப்ப வந்து ஸ்பின்னுக்கு எடுக்கல ஃபேஸ்க்கு நல்லா இருக்கு அதாவது ஃபேஸ் பவுலிங் நல்லா இருக்குன்னு பத்திரானா உள்ள எடுத்துட்டு கூட தீக்ஷனா உட்கார வைக்கலாம் சான்சஸ் இருக்கு உட்கார வைக்கலாம் ஆமா ஸ்பின்னுக்கு அதான் ரெண்டு பேர் இப்ப ஏன்னா ரச்சின் ரவீந்திரா உள்ள இருக்கிறதுனால அடிஷனலா ஒரு ஸ்பின்னிங் ஆப்ஷன் இருக்கு ஜடேஜா இல்லாம சோ ரெண்டு ஓவர் போட்டா போதும் ஸ்பின்னிங் இருக்கிறபடியா சான்ஸ் உண்டு ரெண்டு ஓவர் ஒரு ஓவர் போட்டார் நடுவுல இங்க தேவைப்படுற இடத்துல போட்டார்னா ஒரு டீசென்டான ஒரு ஸ்பின்னர் தான் ஆல்ரவுண்டர் தான் பாப்போம் சென்னை பேலன்ஸா தான் இருக்கு இந்த இந்த டைம் பாப்போம் ஆமா ஆமா சென்னை பத்தி ஆமா வந்த இது சச்சின் ரவீந்திரா தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆமா நல்ல அந்த மேட்ச் வந்து அவர் கொடுத்த ஸ்டார்ட் கொடுக்கலைன்னா கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும் கொண்டாட்டம் பாத்தீங்களா நீங்க ஷோ விஜய் டிவி நான் பார்க்கல நான் மேட்ச் தான் பார்த்தேன் ஃபர்ஸ்ட் அந்த மேட்ச் பார்த்தேன் டே டைம் மேட்ச் வந்து எனக்கு பெருசா அது கொஞ்சம் ஓகே போச்சு டே டைம் மேட்ச் அதுக்கு பிறகு தான் அப்பதான் இது போரிங்கான ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது ஒரு ஸ்டேஜ் வரையும் ஏன்னா நிக்கோலஸ் பூரன் ஏதோ அடிப்பானான்ற மாதிரி ஒரு இது இருந்தது எக்ஸ்பெக்டேஷன் அப்புறம் 19th முடிஞ்சாதான் கொஞ்சம் 1920 அந்த அந்த 18-19-20 அந்த மூணு ஓவர் நேரமா போட்டானுங்க அவனுக்கு ஆமா ஆமா 18 ஓவர்லயே மேட்ச் முடிஞ்சாமா ஆனா நீ விஜய் டிவில நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் போடல டப் டப்னு போட்டான் அது ஒரு பெரிய விஷயம் அவ்வளவு அட் எடுக்கல போட்டான் எப்ப போட்டே முடிச்சுட்டான் சரி கொண்டாடத்தோட ஷோவும் முடிஞ்சுமே மலையாளம் தெரியும் உங்களுக்கு மலையாளம் உங்களுக்கு எல்லாம் மலையாளம் அவங்க பேசும்போது இப்ப நான் வந்து உங்களுக்கு கான்டெக்ஸ்ட் புரியாது இப்ப ஆக்சுவலா நான் தெலுங்கே பேசுவேன் ஆனா நான் தெலுங்கு பிக் பாஸ் பார்த்தா எனக்கு ஒண்ணுமே புரியாது ஏன்னா அந்த கான்டெக்ஸ்ட் அவங்க பேசுறது நம்மளுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் அவங்க பேசுறதே புரியும் லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் ஆனா அவனுங்க அந்த அந்த அவனுங்க என்ன மாதிரி காமெடின்றது நம்ம அந்த அந்த ரிலவெண்டா இருக்காது நம்மளுக்கு டக்குன்னு நான் மூவி பார்ப்பேன் இது பண்ணுவேன் பட் இருந்தாலும் எனக்கு வந்து அவ்வளோ ரிலவெண்டா இருக்கணும் நம்மளுக்கு தமிழ்ல எப்படி இருக்கும் அந்த மாதிரி அது நீங்க தெலுங்கு மூவிஸ் எடுத்தீங்கன்னா கிஷோவோ சில மூவிஸ் நல்லா இருக்கு ஸ்டோரியோட எனக்கு அந்த கிஷோர் ப்ரோக்கு வந்து நான் ஒரு பேர் வச்சிருக்கேன் சார் டேக் டைவர்ஷன் சார் எப்படியாவது வேற ரூட்டுக்கு கொண்டு போயிருவார் சார் ஓகே வெரி குட் வெரி குட் நோ ப்ராப்ளம் சாரி சார் நீங்க முடிக்கிறானே யாரோ எல்லாம் பாடம்ல விருப்பர்கள் நம்ம சிங்கிங் செஷன் வாங்க நான் லிங்க் போட்டுறேன் இங்க இல்ல வாங்க எல்லாரும் வாங்க அங்க போவோம் வேறதா இருக்க இல்ல சார் எல்லாம் முடிச்சிட்டீங்களா ஆமா முடிச்சிடலாம் சார் முடிச்சாச்சு சார் முடிச்சாச்சு थैंक यू சார் Okay, sir. Thank you. 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 Th